பத்திரிகைகளில் வந்த செய்தி தவறானது. புலன் விசாரணைக்கு பிறகு வழக்கின் உருவமே மாறியிருக்கிறது. கொலை செய்யப்பட்டவரை பூமாலை கொன்றிருக்க வேண்டிய அடிப்படை காரணங்கள் எதுவுமே இல்லை. கொலை செய்யப்பட்டவரின் பரம விரோதியாக ஆதி முதல் இருந்தது பாண்டியன்தான். குடும்ப விவகாரங்களிலும் சரி, பொது வாழ்க்கையிலும் சரி, இருவருக்கும் பல நாட்களாகவே பகை வளர்ந்திருக்கிறது. இந்த பகை வெறியாக மாறி உலகில் முடிந்து விட்டது. இல்லை இல்லை, பாண்டியன் நிரபராதி. அவர் கொலை செய்யவில்லை, அவர் கொலை செய்யவில்லை, நானே தான் கொலை செய்தேன். பூமாலை கொலை குற்றத்தை தானே ஏற்றுக்கொள்வது பாண்டியன் மீது உள்ள அன்பின் காரணமாக, பாண்டியனை காட்டிக் கொடுக்க கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக. இல்லை இல்லை நீதிபதி அவர்களே, பாண்டியன் கொலைக்கும் சம்பந்தமே இல்லை. தயவு செய்து என் குடும்ப வரலாறு முழுவதையும் கேளுங்க. இந்த கொலை வழக்கிற்கும் உன் குடும்ப வரலாறுக்கும் என்னம்மா தொடர்பு? நிறைய இருக்கிறது. இந்த வழக்கிற்கு ஆதரவாக அந்த வரலாறு மட்டுமல்ல, ஆஸ்பத்திரி வாட்ச்மேன், மின் முதலாளி முதலிய சாட்சியங்களும் இருக்கிறார்கள். அவர்களையும் விசாரியுங்கள். முதலில் என் கதையை கேளுங்க. சொல்லு. எங்கள் குடும்பம் இருந்தது கோயம்புத்தூர். டே ஆடே ஆடு தூங்க விடாம கத்தலாம். கத்தலா இது? கற்கண்ட விட இனிப்பாயிற்று மழலை மொழி. அக்கா இதெல்லாம் எனக்கு பிடிக்கல. பஞ்சத்துல அடிபட்டதையெல்லாம் இங்க ஏன் கூப்பிடுற? எங்கேயாவது தர்ம பள்ளி கூடமா பார்த்து போகட்டுமே. எனக்கு பொழுது போக வேண்டும் தம்பி. பணக்கார வீட்டு பெண்களுக்கு பொழுதை கழிக்கவா வழி இல்லை. பல வழி இருக்கு. பேட்மிண்டன், பிங் பாங், லேடிஸ் கிளப், இங்கிலீஷ் பிக்சர், சோ மெனி என்டர்டெயின்மெண்ட். பல வழி இருக்கலாம் தம்பி, ஆனால் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்க வேண்டாமா? சரி, உன் இஷ்டம். இனிமே இந்த வீட்டுக்கு படுக்க வர்றதே தப்பு.
நமக்கு எங்கயாவது சத்திரம் சாப்பிடியா கிடைக்காது தூங்குறது. தம்பி அப்படியெல்லாம் சொல்லாத, கடல் போல வீடு இருக்கு. நல்லா இருந்தது போ. ஏங்கா பணம் எதுக்காக இருக்கு? அனுபவிக்க. வாழ்வு சுகம் பணம் எல்லாமே மூன்று எழுத்து. அன்பு தொண்டு அது கூட மூன்று எழுத்து தான். பரந்தாமா வாழ்வு தேவைதான், ஆனால் மற்றவர்களுக்காக வாழ்கிற வாழ்வு. சுகம் வேண்டியதுதான், பிறருடைய ஆனந்தத்திலே ஏற்படுகிற இதய சுகம். அது சரி, கூடிய சீக்கிரம் இந்த வீடு ஆசிரமமாவே போயிடும் போல இருக்கு போ. யாரு வாங்க வாங்க உட்காருங்க. ஏய் குண்டுமணி. அம்மா டீ கொண்டு வா. சரி. அன்பு தொண்டு அவரக்கா. இது வேற நியூசன். அப்ப சந்தோஷம். ஏழாம் தேதி ஒரு நல்ல நாள் இருக்கு. நாள் ஏதா இருந்தா என்ன? இல்லம்மா இந்த நாள் நட்சத்திரங்கள்ல எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை. சரி சரி, அதனால என்ன? நீ ஏமா கல்யாணம் பண்ணிக்காம இருக்க? இந்த குடும்பத்து பொறுப்பாளியே நான் தானே. தம்பி செல்வமாக வளர்ந்தவன், குடும்ப கஷ்டத்தை அவனுக்கு கொடுக்க கூடாதுன்னு அப்பா அம்மா உத்தரவு. அக்கா மகள் தாய் தந்தை இல்லாதவள் சென்னையில் படித்துக் கொண்டிருக்கிறாள், அவளுக்கும் நான் தான் துணை. இப்படி எல்லாருக்கும் அம்மா துணையா இருக்கிறதுனால தாங்க அவங்க வாழ்க்கத்துனவர வீட்டோட இருக்கிறவரா பாக்குறாங்க. ஏன்பா அது மாதிரி புருஷன் கிடைக்காது, லட்சுமி மாதிரி இருக்குது பொண்ணு. அது சரிதாங்க. வா தம்பி. இவங்கெல்லாம் தெரியுமா? ஓ இவங்க பெண்ணை மாத்திரம்தான் தெரியும் போல் இருக்கு. பாமாவோட பெற்றோர். ஓ நமஸ்காரம். நமஸ்காரம். கல்யாணம் நிச்சயம் பண்ண வந்திருக்காங்க. என்ன சம்மதம் தானே உனக்கு? என்ன அதை போய் கேக்குறீங்க? வாழைப்பழம் வேணாங்கிற வந்த உண்டாங்கிற சம்பந்த சொல்லு பரந்தாமா. ஐயா வாசலுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் அனுப்பு, பாக்கியெல்லாம் நாளைக்கு அனுப்பலாம். அப்பாட யாரது உள்ள வாங்க. இங்கேயோ பார்த்த மாதிரி மறந்திருக்கு. நான் தான் பாண்டியன், ஞாபகம் இருக்கிறதா? இந்த புத்தகத்தின் உண்மையான ஆசிரியர். கேச்சே இதற்கு ஆசிரியர் பரந்தாமன் அட்டையிலே போட்டிருக்குதே. அத்தியந்திரத்திற்கு என்ன தெரியும் நீங்கள் செய்யும் அநியாயம்? சிந்தித்து சிந்தித்து செந்நீரை எல்லாம் வியர்வையாக்கி சிரமத்தை சுமந்து பல நாள் பாடுபட்டு எழுதிய எனக்கல்லவா தெரியும் இது யார் எழுதியதென்று. இல்ல பரந்தாமன். பரந்தாமன் யார் அவன்? பரந்தாமன் ஏன் ஆத்திரப்படுகிறாய் பதறுகிறாய்? பரந்தாமனை அழைத்த விஷயம் என்ன? யார் இவன்? பாண்டியனா? யார் அவன்? பாண்டியன். தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியனா, ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியனா, போர்க்கருவி எதுவுமின்றி புகுந்த பாண்டியன்? நீ யாரப்பா? நானா? எழுத்து திருடனை சந்திக்க வந்த இல்லற ஜோதியன் உண்ணாசிரியர் பாண்டியன். இல்லற ஜோதிக்கு நீ ஆசிரியனா? புத்தகத்திற்கா? சவார் சவார். அயோக்கியத்தனம் செய்துவிட்டு திருத்து மறைக்கிறீர்களா? இருடர்களே, எழுத்தை களவாடி பிழைப்பதை காட்டிலும் கழுத்தில ஒரு கயிறு மாட்டிக் கொள்ளலாமே. மரியாதையாக போக மாட்டாய் நீ. பேசாதே, மரியாதை வெறும் மானங்கட்டவர்களுக்கு. இப்படி எத்தனை பேர் கிளம்பி இருக்கிறீர்கள்? ஊரான் எழுத்தை சுரண்டி சாப்பிடு. அது பல பேர் கிளம்பி இருக்காங்க. முந்திரி கொட்டை வாய மூடு. சும்மா அப்புறம் கம்பி என்ன நல்ல வேலை செஞ்ச. ஏ பையா ஐயாவுக்கு சூடா காப்பி கொண்டாந்து கொடு. விடக்கூடாது. ஆமா ஆமா விடக்கூடாது. ஏய் நான் அடிபட்டதை வெளியில் விடக்கூடாது. அது சரி, நான் அப்பவே சொன்னேன் பிரத்தியா எழுதுனதுல உன் பேரை போட்டுக்காதே போட்டுக்காதேன்னு. கேட்டியா? இப்ப பஞ்சனேன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிய,
அதுக்கு இருக்கிற மதிப்பு இந்த இல்லற ஜோதிக்கு இருக்கா? பஞ்சனைய பத்தி லெட்டர்கள் வந்து குமிஞ்சிருக்கு. அட அட அட, அந்த துறவி என்பவர் யாரு? அவரை பார்க்க முடியுமா? அவருக்கு போட்டோ இருக்கா? அவர் வரகவியா அல்லது சுயகவியா? அவர் கையில பேனா இருக்குதா இல்ல மன்மதனுடைய வில்லே இருக்குதா? பேனாவில மை இருக்குதா இல்ல கருப்பஞ்சாரே இருக்குதா? இப்படி எல்லாம் வர்ணிச்சு எழுதியிருக்காங்க. இந்த இல்லற ஜோதிய பத்தி வர்ணிக்கவும் இல்ல, அது நிறைய விற்கவும் இல்ல. வியாபாரமாக விட்டாலும் இல்லற ஜோதி எனக்கு ஒரு இன்பமான ஜோடியை அளித்திருக்கிறது. நல்லவரா ஒரு ஆணோடு பெண்ணும் நாடிலும் பொது நீதி, இதை நாட்டிலே அழகான் சொல்லும் கலைதான் இல்லற ஜோதி. நல்லவரா ஒரு ஆணோடு பெண்ணும் நாடிலும் பொது நீதி, இதை நாட்டிலே அழகான் சொல்லும் கலைதான் இல்லற ஜோதி. மஞ்சள் தோய்ந்த மாங்கல்ய கயிற்றால் என்ன சரிதானே? அடே சொல்லு. ஆஹா, புயலை அடக்கும் செந்தல், எரிமலையை அணைக்கின்ற பனிக்கட்டி கேள்விப்பட்டதே இல்லை நான். ஆனால் அந்த புதுமையான சக்தியை உன்னுடைய ஒரு புன்னகையில் காண முடிகிறது. சந்தேகப்படுகிறாயா? நேற்று தானே அறிமுகமானான், இன்று தொட்டு விளையாடுகிறான், நாளை ஓடிவிடுவானோ என்று அஞ்சுகிறாயா? கொஞ்ச மொழியாளை கூர்ந்து கவனிக்கவில்லையா நீ இல்லற ஜோதியிலே என்ன எழுதியிருக்கிறேன் என்று? எழுதியபடியே நடப்பீர்களா? பெண்களை இப்படித்தான், சந்தேக பிராணிகள். ஏமா இவ்வளவு தாமதம்? பரீட்சை சொன்னம்மா, உடனே வர முடியல.
உட்காருக்குமுதா. குமுதா, தம்பிக்கு உன்னை கல்யாணம் செய்து வச்சு வீட்டோடு இருப்பேன்னு நினைச்சேன். அதுக்குள்ளதான் அவரு காதல் திருமணம் பண்ணிக்கிட்டாரு. என்னமா குமுதா தேவி அவர்கள் எப்போது வந்தார்கள்? மாமா மாப்பிள்ளை முறுக்கிலே இருக்காரு. ஏ மாமா, படிச்ச பெண்ணா இருந்து இது கூட கேட்க தெரியலையே. ஒரு பெண்ணு சிகப்பு நிறமா இருந்தா எவனாவது விரும்புவானா? ரத்தம், குங்குமம் இதெல்லாம் சிகப்பு. இந்த நிறத்தை எவன் தொடுவான்? இனிமே கேக்குறதா இருந்தா இப்படி கேள். எலும்பிச்சம்பழ நிறமா, நாகர்பழ நிறமா, அல்லது இரண்டும் கலந்ததா? கல்யாண விசாரத்திலே மாமாவுக்கு போகிறேன். நானே போகிறேன். செத்தே போகிறேன். அப்போதுதான் நீ நிம்மதியாக இருப்பாய். ஜாடையாக கூறிவிட்ட பிறகு உயிரோடு இருக்கவா போகிறேன்? இல்லை இல்லை. பயமுறுத்தாதே. உற்சாக சேறு, உல்லாச சகதி இவைகளிலே உடலை புரட்ட வேண்டும் என்பதையே வாழ்க்கை லட்சியமாக கொண்டவர்கள் சாவை நினைக்க கூட பயப்படுவார்கள் என்பது எனக்கு தெரியும். இப்போது நீ என்ன சொல்லுகிறாய்? நானா சொல்ல வேண்டும்? ஊரே சொல்லுகிறதே. தூதுவாத அறியாத கன்னியூரத்தின் வாழ்வை களவாய் சூதாடி நக்காளிவர் தான் என்று சுட்டி காட்டி சொல்லுகிறதே. போதும் முன்னால் வந்த வேதனை. தம்பியை ஒழுங்காக பார்த்துக் கொள்ளென்று அப்பாவும் அம்மாவும் ஆயிரம் முறை சொல்லியிருப்பார்களே இந்த தகுதியற்றவளிடம். மிக ஒழுங்காக பார்த்துக் கொண்டேன். மிருகத்தை கூட படைக்கிவிடலாம். உன்னை திருத்தவே முடியாது. உனக்கு என்ன தெரியும் என் நிலைமை? அழுவாய். அதை பார்த்து ஊர் அக்காள் நல்லவள், தம்பி கெட்டவன் என்று சொல்லும். உன் முகாரிக்கு முழுவெற்றி கிடைத்துவிடும். கல்யாணம் நின்று விட்டதே. அதனால் விருந்து நடத்த வாங்கிய ஏராளமான சாமான்கள் வீணாகிவிட்டதே. பந்தல்காரனுக்கு தந்த பணம் பாழாயிற்றே. செலவு செய்த செல்வத்தை மீண்டும் சேர்க்க முடியுமா என்ற கவலை உனக்கு. எனக்கல்லவா தெரியும். பணம் வீணாகாமல் பாமா பரிணயம் முடிந்திருந்தால் என் மனம் படும் வேதனை உனக்கு எப்படி தெரியும்? அம்மா அப்பாவா இருக்கிறார்கள் என்னை பற்றி கவலை. தம்பி அப்படியெல்லாம் சொல்லாத. என்ன காரணம்? ஏன் கல்யாணத்தன்று ஓடிவிட்டாய்? பாமா பரிசுத்தமானவள் அல்ல. அவளை நம்பி மோசம் போனேன். இருக்காது. யாரோ தவறாக சொல்லியிருக்கிறார்கள். பாமா பத்தரை மாற்று பசும் பொன். பொன் அல்ல, பொன் பூசிய பித்தளை. நம்ப முடியாது என்னால். உன் தவறுக்கு காரணம் கற்பிக்கிறாய். நம்ப வேண்டாம். எனக்கு பிடிக்கவில்லை, அவ்வளவுதானே. இந்த ஞானோதயம் முன்பே வந்திருக்க வேண்டும். பெரிய பெரிய மனிதர்களுக்கே பிறகுதான் உதயமாகி இருக்கிறது. நான் என்ன சாதாரணம்? அக்கா அம்புஜம் சொல்றா, ஆய்வாளை நிமிஷ முடியாதான். நிஜமா அக்கா? ஆமா. சரி வாங்க படிக்கலாம். க
கருடா, புஸ்தகம் எப்படி? பிரமாதம். இந்த புஸ்தகத்திலேயே ரொம்ப அழகா இருக்கிறது. என்னடா மேல் அட்டங்க? அட்டை மாத்திரமா நல்லா இருக்கு, அச்சுகளும் தான் மணி மணியாட்டமா இருக்கு. கருடா, அச்சு எப்படி அட்டை எப்படி என்ற விமர்சனம் கேட்கவில்லை, அறிவுரைகள் தந்திருக்கிறேனே அது எப்படி என்று கேட்கிறேன். ஆஹா, அதை கேட்கணும். எங்கப்பா போயிருந்தீங்க? எல்லாம் நல்ல காரியமா தான். அப்பா ஏன்பா நாடகத்துக்கு வரல? நாடகம் ரொம்ப ஜோர். அப்படியா? நான் கேள்விப்பட்டேன். யார் சொன்னது? நம்ம மில்லு தொழிலாளிகள்லாம் வந்திருந்தாங்கல்ல, அவங்க சொன்னாங்க. மில் தொழிலாளிங்க வர முடிஞ்சது மேஸ்திரி ஐயாவுக்கு வர முடியல இல்லப்பா. அட கோச்சுக்காதரா தம்பி, எல்லாம் உன் விஷயமா தான் நான் டவுனுக்கு போயிருந்தேன். என்னப்பா விஷயம்? இப்ப நான் சொன்னா நீயே சந்தோஷப்பட போற. உனக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டனே. இப்பயே எனக்கு கல்யாணம்? ஏதாவது நிலையா ஒரு வேலை கிடைச்சு. அடப்ப இருக்கிற வேலையே போதப்பா, எழுத்தாளன் வேலை நிலையான வேலை தானே. பாடுறா தம்பி, நல்ல இடம், பொண்ணு ரொம்ப அழகா இருக்குது, மறுக்காம கல்யாணம் பண்ணிக்க. ஆமா, பொண்ணு நான் பார்க்க வேண்டாமா? அது கேட்டு ஓ, நீ இப்படி சொல்லுவேன்னு தெரிஞ்சுதானே நான் போட்டோவே வாங்கிட்டு வந்துட்டேன். நீங்க இதோ என்ன, ஒவ்வொரு செலவைக்கு ஒவ்வொரு பாக்கெட்டா திங்கிறான். ஓ இதோ பாரு. எப்படா தம்பி பொண்ணு? சரியப்பா, உங்கள் இஷ்டம். அப்படி சொல்லுடா என் ராஜா அண்ணா. அப்ப நாளைக்கு மில்லு முதலாளி கிட்ட போய் கல்யாணத்துக்கு பணம் கட்டி வாங்கிட்டு வந்துடுறேன். திருமண விழா மணமகள் இல்லத்து சிறப்பாக நடைபெறும். தங்கள் சுற்றவும் அந்த பாண்டியன் நம்ம விஷயத்துல குறுக்கிட்டுகிட்டே வர்றான். அன்னைக்கு என்னடா நாடகம் நடத்தி நம்ம கொள்கைகளை கிண்டல் பண்ணா, இன்னைக்கு என்னடா நம்ம கல்யாணம் பண்ணிக்க போற பெண்ண. இல்ல இல்ல இல்ல, நீ கல்யாணம் பண்ணிக்கிற பெண்ண யார் விட்டாரு? போய்விட்டானே காதலன், எங்கே போனான் என்ன ஆனான் என்று கூட கவலைப்படாமல் அடுத்த காதலனை அவசரமாக தேர்ந்தெடுத்த நீ எதுவும் அறியாத பேதை. நான் ஏமாற்றுக்காரன் அப்படித்தானே? எங்கே போனீர்கள்? இந்த லோகத்தை விட்டு சொர்க்கலோகத்திற்கா? சொர்க்கலோகத்திற்கு போயிருந்தாலும் அங்கே சொக்க வைக்கும் துலோத்தமை, மயக்குமொழி மேனகை அத்தனை பேரையும் உதறி தள்ளிவிட்டு உன் சுந்தர முகத்தை நினைத்தபடி ஆகாயத்திலிருந்து குதித்திருப்பேனே. ஒரு சூழ்ச்சிக்கார லோகத்திற்கு போய்விட்டேன். யாரோ ஒரு மந்திரவாதி சாப்பிடுவதற்கு ஒரு காயக்கல்பம் இருக்கிறது, அதை சாப்பிட்டால் 80 வயது வரை இளமை மாறாமல் இருக்கலாம் என்று சொன்னான். நம்பினேன், சாப்பிட்டேன், உனக்கும் வாங்கி வர எண்ணினேன். அவன் என்னை எங்கேயோ கொண்டு போய்விட்டான். என்னிடமிருந்த 10,000 ரூபாயையும் நான் உனக்காக வாங்கி வந்த வைர மாலையையும் அபகரித்துக் கொண்டு எங்கேயோ போய்விட்டான். போலீசாருக்கு சொல்லவில்லையா? இந்த வெக்க கேட்டை எப்படி வெளியில் சொல்வது? மனமுடிந்து அலைந்து திரிந்து இங்கு வந்தேன். வந்தால் நீ வாழ்க்கைக்கு வேறு திட்டம் போட்டு விட்டாய். பாமா, நான் ஏமாற்றப்பட்டவன் தானா? அந்த மந்திரவாதியை விட பெரிய ஏமாற்றுக்காரி ஆகிவிட்டாயே நீ. பாமா, மன்னித்து விடுங்க என்னை. அப்பாவின் ஆசிரத்தை என்னால் எதிர்க்க முடியவில்லை. பொழுது விடிந்தால் உனக்கு திருமணம், வேறொருவன் மனைவி. உன்னை மன்னிச்ச நான் யார்? என்னை காப்பாற்றுங்கள். இப்போதே அப்பாவிடம் சொல்லி கல்யாணத்தை நிறுத்தி விடலாம். நிறுத்த மாட்டார். நம் காதல் நீடிக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. என்ன வழி? அழாதே, அன்பு கரசி
அழகுமணி மாளிகையின் அலங்கார திருவுருவே, அழித்தழுதா சித்திரமே, ஆடிவரும் பொன்வெள் உன் கண்ணில் நீரந்தால் என் உள்ளம் உருகுதையோ. அழாதே பாமா, அழாதே. நான் வாழ வழியை சொல்லுங்கள். இருவரும் உடனே வெளியேறிவிட வேண்டியதுதான். தங்கமே கேள். தந்தைக்கு ஒரு கடிதம் எழுதுவை. திருமணம் பிடிக்கவில்லை, வெளியேறிவிட்டேன் என்று. சிந்தைக்கு நியவளே, சிங்கார மயிலே. எழுது கண்ணே, என் எழுதாத ஓவியமே எழுது. சீக்கிரம் புறப்படு, எல்லாம் தயாரா இருக்கு. என்ன புண்டு வச்சிருக்கியா? சீக்கிரம் புறப்படா, எல்லாம் அங்க காத்துக்கிட்டு இருக்காங்கல்ல. ஏப்பா, ஊர்வலம் வேணுமா? எனக்கு என்னமோ பிடிக்கல. அது கேட்டு போ, ஊர்வலமே வேண்டாமா? நம்ம என்ன அவங்கள அவங்கள கூப்பிட்டு கச்சேரியா வைக்க போறோம்? என்னமோ கொஞ்சம் சிறப்பா, வெறும் மாப்பிள ஊர்வலம் தானே. உன் பக்கத்துல பொண்ணு இருக்க போறதில்ல, அப்ப நீயே பூச்சப்படுற. ஏறிக்கிறேங்க. புரியுமா உங்களுக்கு? புரியும். இன்று மணமகனாய் இருக்க வேண்டிய நீங்கள் போதும். இந்த உலகத்தின் முகத்திலேயே விழிக்க கூடாது. நான் நீங்கள் ஒரு தவறும் செய்யவில்லையே. நானா தவறு செய்யவில்லை? மானம் மரியாதைக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த நான் இன்று அவமான சின்னமாக மாறிவிட்டேன். என் அறிவினத்தால் கள்ளி ஒருத்தியை பற்றி தீர விசாரிக்காமல் கல்யாண மாப்பிள்ளையாக வேஷம் கட்டிக்கொண்டு ஓடி வந்தேனே. நானா தவறு செய்யவில்லை? சும்மா இருந்தேன். சென்னைக்கு வந்தேன், எங்கள் வீட்டில் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக் கொள்ளலாம். அம்மா, அம்மா, உங்க சின்னம்மா வர்றாங்க. சின்னம்மா, குமுதா. சின்னம்மா, இது சொன்னால் தெரியுமா? உனக்கு சொல்லாமலே தெரியும். வாழும், வாழவிடும், மன்னிக்கவும். தங்கள் பெயர் பாண்டியன் தானே? ஆமா. யாருங்க அந்த கோவனை கொண்டாரு? அந்த பாண்டியராய் குடும்பம் ஆரம்பிப்பதற்கும் சென்னையை சுற்றி பார்ப்பதற்கும் என்ன சம்பந்தம்? சென்னையில் என்ன இருக்கிறதா? கண்காட்சி சாலையை பற்றி கதை கதையாக சொல்லுகிறார்கள். கதிரவனை பழிக்குமாம் கலங்கரை விளக்கம், மிருக காட்சி சாலையும்
மெரினா கடற்கரையில் பார்க்காத கண்கள் பாவக்கண்களா? அன்பு கரத்தி, அழகுமணி மாளிகையின் அலங்கார திருவுருவே, அழித்தழுதா சித்திரமே, புறப்படு. புலிவாயில் உன்னை தள்ளிவிட்டால் என்ன செய்வாய்? புல்லாக மாறிவிடுவேன். புலி பசித்தாலும் புல்லை தின்னாது. நேர்த்தியான காட்சி, நீலக்கடல். இந்த கடல் திடீரென்று பொங்கிவிட்டால் எப்போதும் அழகுக்கு பக்கத்தில் ஆபத்து இருக்கும். அது அதுக்கு புரிவதே இல்லை. இப்படியாகத்தானே அவர்களுடைய சந்தோஷ வாழ்வை கெடுக்க சனி பகவான் வந்து சேர்ந்தார். ஆனால் அவர் தூங்கும் போதும் நடுராத்திரியில் அவரை தவிக்க விட்டு வஞ்சித்து விட்டு சேலையில் பாதையை கிழித்துக் கொண்டு ஓடி போனான் புண்ணியவதியை தவிக்க விட்டு போனான். ஒரே போய்விட்டான். நகத்தில் காதலியை காரிருளில் கைவிட்டு போனதும் வேந்தர்க்கு நியாயமோ? நியாயமோ? மாமா பைத்தியக்காரி போலானாள், பரிதாபத்துக்குரியவளானாள். ஓடினாள், ஓடினாள், எங்கேயோ ஓடினாள். ஒரு முடிவு தேடி ஓடினாள். வழவழப்பான தார் ரோடு, வஞ்சிக்கப்பட்ட அவளுக்கு பாதை காட்ட முடியவில்லை. மாலுமிகளுக்கு வழிகாட்டும் தீபஸ்தம்பம், திக்கற்ற அவளுக்கு திசை காட்ட முடியவில்லை. கொந்தளிக்கும் கடல், குமுறியையும் அவள் உள்ளத்தோடு போட்டி போட முடியவில்லை. உருமுவது புலி அல்ல, உலகம், உலகம். அவள் வெறுத்துவிட்டு வந்த உற்றார் உறவினர் தாய் தந்தையர் வாழும் உலகம். அந்த உலகத்தின் முகத்திலே இனி அவள் விழிக்க முடியாது, விழிக்க முடியாது, விழிக்கவே முடியாது. ஆண்டி எனக்கு உபச்சாரம் பண்றா இருந்தா அம்மா என்ன முன்னாடி இருக்கிறாங்க. என்ன விஷயம் அது? ஐயோ, அம்மா ரொம்ப நல்லவங்களாச்சு. யாரு கண்டா? அப்பேற்பட்ட வேலைக்காரனுக்கு என்னத்து கிடாது. அல்ல, மிகவும் சுவையா இருக்கும். சர்க்கரை அதிகமோ? இல்லை இல்லை. கொஞ்சம் சரிங்க, இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம். சரி பிளீஸ், இங்க கூட நான் ஒன்னு பிடிக்கிறேன். என்னது? படம் பிடிக்கிறேங்கிற. அதானே கேட்டேன். சரி பிளீஸ். சின்னம்மா, நாங்க தனித்தனியா போட்டோ எடுத்துட்டோம். இப்ப ரெண்டு பேரும் நிக்கிறோம். நீ எடு. சரி. சுமதா, எனக்கு எடுக்க தெரியல, நீ எடு. ஓ சின்னம்மா, சரி நீங்க ரெண்டு பேரும் நில்லுங்க, நான் எடுக்கிறேன். நானா? போய் நில்லு சின்னம்மா. சரி பிளீஸ். குமராதம், குமராதம். என்ன என்ன?
அவரை விரட்டினா கூட அவரு நம்மளை விட்டு போக மாட்டாருங்க. பாப்பா, ரெண்டு மூணு வாரமா ஏழை ஜாலியா இருந்திருக்க லைஃப். பாவம், சென்னையிலே குடும்பம் அமைத்து என்னை சம்சார சிறையில் போட வேண்டும் என்று துடித்தாள் பாமா. எங்க போனாலோ என்னமோ. சம்சாரமாவது ஒன்னாவது மனுஷனா பிறந்தா ஃப்ரீயா இருக்கணும் என்னாட்டம். நமக்கு உதாரணத்துக்கு தானே கடவுள் படைச்சிருக்கான். மலருக்கு மலர் தாவுகிற வண்டும், மரத்துக்கு மரம் தாவுகிற மந்தி. டேய், மறந்துட்டீங்களோன்னு ஞாபகப்படுத்தின பெரிய கம்பர் மகன் அம்பிகாபதி. முந்திரி கோட்டை நமக்கு சம்பந்தம் இல்லைங்க. நமக்காமே நமக்கு இவரு நம்மோட சேர்ந்துக்கிறாரு. சங்கரிய சொல்லுகளதே சொல்லு. மில் தொழிலாளிங்க சம்பள உயர்வுக்காக கிளர்ச்சி பண்றாங்க. ஓஹோ, அப்ப நமக்கு ஒண்ணு சம்பந்தம் இல்ல. ஏன் இல்ல? எனக்கு ஒரு வழி தோணுது. இந்த கிளர்ச்சியை சாதகமாக்கிக்கிட்டு பாட்டாளிகளை பத்தி ஒரு புஸ்தம் எழுதுனா இந்த சமயத்துல நல்லா விற்கும். எப்படி ஐடியா? ஆமா, இன்னைக்கே எழுத ஆரம்பிச்சிடுற. புத்தகத்துக்கு என்ன பேர் வைக்கிறது? பாட்டாளியின் குரல். சபாஷ், பாட்டாளியின் குரல் அருமையான பேர். என்ன மூளை, என்ன மூளை! முதல்ல என் குரலை கொஞ்சம் கவனிங்க. என்னடா எனக்கு சம்பளம்? டேய், மில் தொழிலாளிகளை பத்தி புத்தகம் எழுதுனா உனக்கு என்னடா? நானும் ஒரு தொழிலாளி தானுங்க. இவர் பெரிய தொழிலாளி. பறந்தாமா, நீ புத்தகம் எழுத ஆரம்பிச்சுடு. லாபத்துல உனக்கு கால், எனக்கு முக்கால். எனக்கு அவ மாத்திரமா போன வீட்டு அடமானம் வச்சு செஞ்சு போட்ட 1000 ரூபாய் நகையோடவும் போயிட்டாளே. 1000 ரூபாய் நகைதானே? இதை வைத்துக் கொள்ளுங்கள். ஏன், இத நான் யாருக்கு போட்டு அழகு பார்க்க போறேன்? நீயா வச்சுக்க, நீயா வச்சுக்க. எனக்கு துரோகம் பண்ணுறவனுங்க தொலைஞ்சு போயிடுவானுங்க. அக்கா, இது ஏது நகை? ஏன் இப்படி கீழே கிடக்கிறது? எல்லாம் பொன்னகை தானே? இல்லை, துரோகத்தின் புன்னகை. என்னடா, என்னக்கா விஷயம்? மான் தோலிலே வேங்கை அதிக நாள் வாழ முடியாது. பறந்தாமா, அதையும் வேட்டையாட ஒரு வேடன் வந்து விடுவான். ஊர் பெண்களிடம் விளையாடுகிறவர்களை உயிரோடு விடுவதில்லை மக்கள். அதை ஞாபகம் வைத்துக்கொள். எப்போது வீட்டுக்கு வந்தாலும் இந்த ஒப்பாரி தானா? மனிதன் நிம்மதியாக வாழ முடியாது போல இருக்கிறது. மனிதன் தான் மாத்திரம் வாழக்கூடாது, மற்றவரையும் வாழ விட வேண்டும். சரி சரி, போதும். காதி உடை கட்டிக்கொண்டு எங்காவது தொலைய வேண்டியதுதான். ஏன் கூடி என்று கருதுகிறாயா? பெண்ணினத்தை மண்ணில் நெடியும் புழுக்கூட்டமாக மதித்து விட்ட பித்தனை எங்கு போனால் பாமா சொல், எங்கே அவளை தவிக்க விட்டாய்? எரிமலை மீது விளையாட வந்த அந்த ஏழை சிறுமியின் கதி என்னவாயிற்று? சொல்ல மாட்டாயா பாவி? எங்கே பாமா, பாமா எங்கே? பரலோகத்தில் போய் தேடிப்பார். மரியாதையா போடா. நான்சென்ஸ். ஏன் பெரிய மனுஷன் சின்ன வார்த்தை எல்லாம் பேசுற? நான்சென்ஸ் அமல, நான்சென்ஸ். பாட்டாளியின் குரல். கருடா, பேரு அமைஞ்சு போச்சுல்ல? பேரு மாத்திரமா, 2 நாளையில 5000 புத்தகம் வித்துருக்கு. அதுக்கு மேலதான் என்ன? என்ன தெரியலையா? நான் தான் தொழிலாளர்கள் தலைவன்.
இப்ப நான் ஏன் வந்திருக்கேன் தெரியும்ல? என்னங்க? தொழிலாளிங்க சம்பளத்தை ஜாஸ்தி கேட்டா அதை சிந்திச்சு பார்க்காம இல்லீங்க. அவன் சம்பளம் இல்லீங்க, இந்த பேப்பர் பேர் கிட்ட தான் தூக்கிட்டு வந்தான். நான் அதை சொல்லுங்க, நம்ம மில்லு தொழிலாளிங்களை பத்தி சொல்றேன். ஓ அதுவா? ஆமாமா, தொழிலாளிய பிரச்சனையை கவனிக்காத முதலாளிய சும்மா விடப்படாதுங்கிற. கருடா, வாயால் கத்தி என்ன பிரயோஜனம்? பாட்டாளியின் குரல் பலம் பெற வேண்டுமானால் பெரிய கிளர்ச்சி நடத்த வேண்டும். அப்படி சொல்லுங்க. இந்த நாட்டின் முதுகெலும்புகள் பாட்டாளிகள். ஒரு தேசத்தின் உயிரே தொழிலாளி வர்க்கம். அதை தோண்டு போக விடக்கூடாது. கருடா, நான் கங்கணம் கட்டிவிட்டேன். தொழிலாளர் விடுதலை போராட்டத்தை விரைவில் தொடங்க வேண்டும். சவார் சவார், உங்களை போல உண்மையான உறுதி படைத்த வாலிபர்கள் இருந்தா இந்த உலகத்துக்கு ஒரே நாளில் விமோசனம் பிறந்தோம். தம்பி, நீங்க எழுதி இருக்கிற அந்த பாட்டாளியின் குரல் படிக்கும் போது படுகிறவனையும் பாலகன் ஆக்கிடுது, கோழையா இருக்கிறவனையும் புலி ஆக்கிடுது. நாளை எதனா நாங்க நடத்த போற பொதுக்கூட்டத்துக்கு நீங்க தயவு சமதாங்கணும். தலைமையா? நானா? ஆமா. வேண்டாம், நான் பொதுஜன தொண்டர். இப்படி சொல்லக்கூடாது. ஆயிரக்கணக்கான தொழிலாளிங்க உங்களையே விரும்புறாங்க. தொழிலாளர்கள் என் தோழர்கள், அவர்கள் அன்பு கட்டளையை நிறைவேற்றுகிறேன். இனி இந்த உலகத்தில் தொழிலாளி நினைத்ததெல்லாம் நடக்க வேண்டும். பலே பலே, எனக்கு சம்பளம் ஜாஸ்தியா? பெரிய உலக விவகாரம் பேசிக்கிட்டு இருக்கும் போது அப்ப நான் வரட்டுங்களா? நமஸ்காரம். நமஸ்காரம் நண்பர்களே, நாம் வெகு ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கும் தலைவர் பரந்தாமன் இன்னும் சிறிது நேரத்தில் வந்து விடுவார். எல்லோரும் அமைதியாக இருங்கள். இன்றைய தினம் புரட்சிகரமான பல திட்டங்கள் நிறைவேற்றப்பட இருக்கிறது. நாம் யாருக்கும் பயப்பட போவதில்லை. அச்சமில்லை, அச்சமில்லை, அதிலும் நாம் தலைவர் வந்து விட்டார். நண்பர்களே, நாம் வழிமேல் விழி வைத்து ஆவலுடன் எதிர்பார்த்து கிடந்த பாட்டாளியின் தங்கம் பயமில்லா சிங்கம் பரந்தாமன் நமது பங்கம் போக்க இந்த சங்கத்திற்கு எழுந்தருளி உள்ளார். அவருக்கு இந்த மாலை அணிவித்து தலைமை தாங்கும்படியாக கேட்டுக் கொள்ளுகிறேன். நீ ஆமோதிடா. பரந்தாமன் தலைமை வைப்பதை நான் மோதிக்கிறேன். நல்லா மோதிட்டீங்க. பேரன்பு மிக்க தலைவர் அவர்களே. ஓ, நான் தான் தலைவரா? மன்னிக்கணும். காடு வெட்டி, கழனி திருத்தி, காலையிலே மாடோட்டி, கலப்பை எடுத்து சென்றால் மாலையிலே வீடு திரும்பும் மனமுடிந்த பாட்டாளியும், சித்தம் சோர்ந்து நித்தம் நித்தம் உழைக்கும் பஞ்சாலை தொழிலாளியும் புத்தம் புதிய வாழ்வு பெற வேண்டும் என்பதே எனது நோக்கம். ஏழைகள் பசி என்று கூறினால் என் இருதயம் வெடித்து விடும் போல் இருக்கிறது. அவர்கள் கண்ணீர் விட்டால் என் ரத்தம் எல்லாம் கொதிக்கிறது. தான் திட்டம் தருகிறேன். நமது கோரிக்கையை ஏற்க மறுக்கும் அவர்களின் கொட்டமடக்க உடனே வேலை நிறுத்த. வெற்றி வெற்றி வெற்றி. சிந்தனைக்கு இடையூறு ஒன்றும் இல்லையே? இல்லை இல்லை. எதில பறிகொடுத்திருக்கிறீர்கள் மனதே? வானத்தின் அழகிலா, மேகத்தின் அசைவிலா? மோனத்திற்கும் முதிர்ச்சோலையில் கானத்தால் களிப்பூட்டும் வானம்பாடியின் வரவை எதிர்பார்த்து ஏக்கமா? பாண்டியன், சிரிக்கும் முல்லையும் சிங்கார கொள்ளையும் உங்கள் சிந்தைக்கு விருந்தளிக்க போதவில்லை என்பதை உணர்ந்துதான் வானம்பாடி பறந்து வந்து இருக்கிறது. தெரியவில்லை, வெளியாலும் காணலாம். ஆனால் முதலில் நெஞ்சத்தால் காண முயல வேண்டும். யார் இவன்? பரந்தாமா, இவர்தான். சொல்ல வேண்டாம், தெரிகிறது. இந்த அயோத்தியனை வீட்டுக்குள்ளே யார் அனுமதித்தது? பரந்தாமா. அதட்டாதே, நீ செய்ததும் நல்ல காரியம்தான். நான் இவனை வெகு நாட்களாகவே தேடுகிறேன். எதற்காக என்னை தேடுகிறாய்? பரிசு கொடுக்க. இந்த
பதிலுக்கு பதில் வாங்கிக் கொள். என் வாழ்க்கை ஒரு போட்டி மேடை. அழாதே குமுதா, என் சின்னம்மா என்னை அடிச்சு என் மேல் ஒருத்தவரும் இல்லையே. பரந்தாமனுக்கு யார்? நம்மை போலத்தானே அவனும். அவனை போய் நீ அடிக்கலாமா குமுதா? பாஞ்சலை மட்டும் மாமா அடிச்சனும் சரியா? அதை கேட்க நான் இருக்கிறேனே. அவனை எனக்கு நேராகவே. உனக்கு உன் தம்பி பெருசு, உனக்கு எனக்கு என் காதலன் பெருசு. காதலனா? ஆமா, பாண்டியன் என் காதலன். உன் காதலனா? அவர் சம்மதம் கொடுத்து விட்டாரா? இருவர் உள்ளமும் ஒன்றுபட்டு விட்டது. எவ்வளவு பெரிய தவறு செய்துவிட்டு. என்ன தவறு செய்து விட்டாய் சின்னம்மா? அவரை அழைத்து வந்தாயே அது தவறா? அல்லது எனக்கு அறிமுகப்படுத்தினாயே அது தவறா? அழைத்து வந்ததிலும் தவறில்லை, அறிமுகப்படுத்தியதிலும் தவறில்லை. பிறகென்ன, நான் அன்பு காட்டியது தவறா? அதுவும் இல்லை குமுதா. கொடிப்படரும் கொம்பிலே செடிபட முயன்றதுதான் தவறு. விளங்கவில்லையே? விளங்க வேண்டாம், உனக்கு விளங்கவே வேண்டாம். எங்கள் காதலை நீ அனுமதிக்கவில்லையா? அனுமதிக்கிறேன் கண்ணே. இப்போதே உங்களின் உரையை வாழ்த்துகிறேன். பாண்டியன், 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 பாண்டியன். இன்னைக்கு ராத்திரியோட ராத்திரியா? ஒரு செவரு பாக்கி விடாம ஊர் முழுக்க ஓட்டி போடணும், தெரியுமா? சரிங்க, வச்சிருப்போம். எனக்கு இப்ப கல்யாணமே வேண்டாம். உனக்கு வேண்டாம் சரி, இந்த பொண்ணு யாரா இருந்தாலும் சரி தேவையில்லை. நீ என்னப்பா அவசரக்காரனா இருக்கிற? இந்த பொண்ணு துடியா துடிக்குது. துடிக்கட்டும், அதுக்காக பொண்ணுக்கு இஷ்டம் இருக்குன்னு சொல்றேன். ஐயோ, இது என்ன வம்பு? வம்பு ஒண்ணுங்கடா, வயசானவன் கல்யாணம் பண்ணிட்டா ஊர்ல கண்டபடி கத்துவாங்களே, அதுக்காக தான் இவ்வளவும் சொல்றேன். எனக்கு இப்பவும் கல்யாணம் வேண்டாம், வயசான பிறகும் கல்யாணம் வேண்டாம். அது கெட்டுதுவோ உனக்கு நினைச்சுக்கிட்டியா? நான் என்ன பத்தி சொல்றேன்டோ? அப்பா, திருமணம் உங்களுக்கா? ஏன், என்ன ஆச்சரியப்படுற? இது என்ன உலகத்துல எட்டாவது அதிசயமா? எப்போதப்பா உங்களுக்கு இந்த ஆசை வந்தது? நல்ல கேள்விடா இது. எப்ப ஆசை வந்துதான்? நான் என்ன வருஷ மாசம் தேதி எல்லாம் குறிச்சா வச்சிருக்கேன்? ஆசைக்கு ஜாதகம் கேட்கிறாரு தம்பி. ஆசைக்கு ஜாதகம் இல்லாவிட்டாலும் 50 வயதை கடந்து விட்டீர்கள் என்பதற்கு ஜாதகம் இருக்கப்பா? அதிக பிரசங்கி. அப்பா வேண்டாம், ஒரு இளம் பெண்ணின் வாழ்க்கை கெடுக்காதீர்கள். முட்டாள், இளம் பெண்ணுக்கு வாழ்வை கொடுக்க போறேன்டா கொடுக்க போறேன். விஷயம் புரியாம உளறாத. அந்த பொண்ணை யாரும் கட்டிக்க மாட்டேங்கிறாங்க. அது வந்து ஊமை. ஊமை? பேச தெரிந்த பெண்களையே பேசாமல் ஆக்கிவிடும் இந்த பைத்தியக்கார சமூகம் உண்மைகளையா உயிரோடு விட போகிறது? என்னடா சொல்ற? உங்கள் முடிவை மாற்றிக்கொள்ள வேண்டுகிறேன். முடியாது, நீ மாத்திக்கணும். உனக்கு முன்னாடியே நான் திறந்துட்டேன். யார் மறுக்கிறார்கள்? பேரம் பேத்தியை கொஞ்ச வேண்டிய வயது. ஆமாண்டா, உன்னை பெத்து வளர்த்து மனுஷன் ஆக்கி விட்டதுக்கு இப்படி எதிர்த்து தாண்டா பேசணும்?
அதற்காக 1000 வணக்கம் செலுத்துகிறேன். ஆனால் மகன் கல்யாணத்தில் மாலை எடுத்து தர வேண்டிய பருவத்தில் மாப்பிள்ளையாக மாறுகிறேன் என்கிறீர்களே, அதை என்னால் அனுமதிக்கவே முடியாதப்பா. அடக்கி, நீ என்னடா அனுமதிக்கிறது? என் இஷ்டம், நான் செய்யறேன். வேண்டாமப்பா இந்த விபரீத முடிவு. நீ என்கிட்ட ஒண்ணு பேசாத, அப்புறம் ஏதாவது தட்டு புத்தலா உளறி போடுவாமா. உங்கள் கல்யாணத்தை நடத்தத்தான் போறேன். என்னை வெறுத்து விட்டா? உன்னை விரட்டி விட்டு. நீங்கள் என்னை விரட்ட வேண்டாம், நானே போகிறேன். போடா, போ, என் முகத்தில முடிஞ்சா போ. போகிறேன், விரைவில் உங்கள் போதை தெளியட்டும். உங்கள் என்ன, உங்கள் மனதை கொடுத்து விட்டு நீதான் என்னை மன்னிக்க வேண்டும். துல்லியமான உன் வெள்ளை ஹிருதயத்தில் காதல் என்னும் கரும்புள்ளி ஏற்பட நான் தான் காரணமாயிருந்தேன். காதல் கரும்புள்ளி அல்ல, எட்டாத திராட்சை புளிக்குமா பாண்டியன்? குமுதா உங்கள் இதயம் கவர்ந்தவள், அவளை ஏற்றுக்கொள்ளுங்கள். என் வாழ்க்கை ஒரு போட்டி மேடை, பூகம்பம். அதில் குமுதா போன்ற பூத்தோட்டங்கள் சிக்கி சீரழிய வேண்டும். இனியும் போட்டி மேடை அல்ல, பூமாலை தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டாளதனால். பூகம்பமும் அல்ல, புதுமணம் வாரி வரும் சென்றல் குமுதா உங்களை அழைக்கிறாள் அதனால். பூமாலை பாண்டியன், என் காதலை தியாகம் செய்துவிட்டேன் என் குமுதாவுக்காக. காதலை தியாகம் செய்ய உனக்கு மட்டும்தானா உரிமை? எனக்கும் இருக்கிறது. வேண்டாம், என் குமுதாவை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவளை ஏமாற்றி விடாதீர்கள். சோகத்தை சுமந்து கொள்ளும் வலிமை அவளுக்கு கிடையாது. உங்களை மன்றாடி கேட்டுக் கொள்கிறேன், என் தவறுகளை மறந்து விடுங்கள். வாருங்கள் வீட்டுக்கு, சந்தோஷமாகத்தான் அழைக்கிறேன். கண்மணித்தாவின் கண்ணீரை துடையுங்கள், அவள் வாழ்ந்தால் போதும் எனக்கு. வாருங்கள் வீட்டுக்கு. அழைத்த விஷயம் என்ன? உட்கார சொல்லுகிறேன். இந்த வேலை நிறுத்தத்தை பற்றி எல்லாம் என் ஏற்பாடுதான். நான் காட்டிய வழியில் செல்ல ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் தயாராயிருக்கிறார்கள். மிஸ்டர் பரந்தாமன், மில் தொழிலாளர்களின் கிளர்ச்சியை உங்களால் தான் நிறுத்த முடியும். தெரியும், சந்தேகம் இல்லாம பரந்தாமன் மாத்திரம் இல்லைன்னா கொஞ்ச நேரத்தில் உங்க மில்ல என்னுடைய உயிரை காப்பாற்றியதற்காக உங்களுக்கு என்னுடைய சிறிய உதவியாக இந்த 5000 ரூபாய் கொடுக்கவில்லை. நானும் இதை அப்படி நினைத்து வாங்கவில்லை. இந்த பேக்கை எப்படியாவது நிறுத்தி விடுவீர்களானால்? நிறுத்தி விடலாம், அதற்கு புண்ணிய கொடியை மாற்றினால்தான். உங்களுடைய குணத்திற்காகவும் நம்முடைய நட்பு நீடிக்க வேண்டும் என்பதற்காகவும் ஒரு பெரிய கிளர்ச்சியை விட்டுக் கொடுக்கிறேன். ரொம்ப நன்றி. நமஸ்காரம். அறம் தோழர்களே, யாரும் வேலைக்கு போகாதீர்கள், என்னானாலும் சரி இரண்டு ஒன்று பார்த்து விடலாம். அதோ நம்முடைய தலைவர் பரந்தாமருக்கே. தொழிலாளர் நண்பர்களே, நம்முடைய போராட்டம் வெற்றி பெற்று விட்டது. நமது கிளர்ச்சியை கண்டு கிடுகிடுத்து விட்டார் முதலாளி. கூடிய சீக்கிரத்திலே நமது சம்பள உயர்வு பிரச்சனையை கவனிப்பதாக என்னிடத்திலே உறுதி அளித்து விட்டான். நாம் வெற்றி பெற்று விட்டோம். ஆகவே தொழிலாளர் நண்பர்களே, நீங்கள் அமைதியாக வேலைக்கு திரும்பி செல்லுமாறு உங்களுடைய நிரந்தர தலைவன் என்ற முறையிலே கேட்டுக் கொள்கிறேன். கூடிய விரைவிலே வெற்றி விழாவை சிறப்பாக கொண்டாடுவோம்.
காலம் முடிந்தது. தொழிலாளர் வேலைக்கு திரும்பினார். என்ன தேடுகிறாய்? பணம். வேலன் தருகிறேன். சரியான திருடன். மரியாதையா பணத்தை கொடுக்கறியா இல்லையா? என்ன சொல்ற? சரிதான், வீட்டுக்குள்ளே திருட ஆரம்பிச்சுட்டியா நீ? நானே வீட்டுல திருடுவது கிடையாது. பாருக்கா, பணம் வச்சிருந்தா திருடிட்டான். அரிப்பகத்துல இருந்து வாங்கிட்டு வந்தேன். தெரியும் எனக்கு எங்கிருந்து வாங்கி வந்தா என்று. உண்மைதான் அக்கா. முதிரை போட்டிருக்கிறது பார். முதுகெலும்போடிய பாடுபடும் தொழிலாளிக்கு முகாரிதான் மோகன கீதமா என்று முழக்கம் செய்தாயே, அந்த முழக்கத்திற்கு பரிசாக மில் முதலாளி வழங்கிய பணம் இது என்று முத்திரை போட்டிருக்கிறது பார். ஓ, பணத்தை திருடி உன்னிடம் கொடுத்து விட்டானா? போதும், கருங்காலித்தனம் செய்து ஏழைகளை காட்டி கொடுத்து விட்டு கைக்கூலி பெறுகிற உனக்கு பேச்சு வேறு. அக்கா, அதை எதற்காக வாங்கினேன் என்று உனக்கு தெரியாது. தொழிலாளர் கேம நிதியில் சேர்ப்பதற்காக. படித்தேன பாதையும். அடேடேடே, அதை தவறுதலாக புரிந்து கொண்டாயா? ஐயோ ராமா முருகா. அக்கா, நானும் கருடனும் சேர்ந்து சினிமா தியேட்டர் ஒண்ணு ஓபன் பண்ண போறோம். அதுல ரிலீஸ் பண்றதுக்காக கல்யாணி, சுபத்ரா, தேவகி இந்த படத்துக்கெல்லாம் அட்வான்ஸ் கொடுத்த கணக்கு காது கணக்கு. இவ்வளவுக்கும் காரணம் நீதான். எதற்கு? லஞ்சம் வாங்கியதற்கா? தொழிலாளரை காட்டி கொடுப்பதற்கா? மரியாதையாக பேசு. அதை நீ கற்றுக்கொள்ள வேண்டும் மாமா. குமுதா, அவரை அழைத்துக் கொண்டு போமா உள்ளே? ஆமாமா, அழைச்சுக்கிட்டு போய் குழந்தை ஆறாரோ பாடி தாளாட்டு போ. போதும் குமுதா. இது வீடா தேசிமடமா என்று தெரியவில்லை எனக்கு. பரந்தாமா நிதானமா. கிரகண்ண, கல்யாணமாகாத பெண்ணை ஒரு காலி பயலுடன் பிரிய விடுவது மாத்திரம் நன்றா இருக்கிறதா? கல்யாணமாகிவிட்டது அவளுக்கு. பாண்டியனும் குமுதாவும் கணவனும் மனைவியும். காந்தர்வ மனமா அல்லது கனவு கண்டாயா? பதிவு திருமணம். பதிவு திருமணம்? நான் ஒருவன் வீட்டில் இருக்கிறேன், எனக்கு தெரியாமல் பதிவு திருமணம்? நீ வீட்டில் இருக்கிறாய், வீடு என்றாவது உன் வாயால் சொன்னாயே, அதுவே எனக்கு சந்தோஷம். அக்கா, உன்னை உணர்ந்து கொண்டேன். தம்பி தம்பி என்று நீ காட்டிய பாசமெல்லாம் வெறும் பாசாங்கு என்று புரிந்து கொண்டேன். இல்லாவிட்டால் குமுதா உனக்காக வாழ்கிறாள், உன் மனைவிதான் அவள் என்று அன்பு வழிவது போல கூறிவிட்டு இப்போது யாரோ ஒரு அனாதை பெயலுக்கு அவளை மனைவியாக்கி விட்டேன் என்று கூறுவாயா? உனக்கேன் மனைவி? உனக்குத்தான் நினைத்த போதல் கிடைக்கிறார்களே. அன்பை கேட்காமல் ஐஸ்வர்யத்தை கேட்கும் அந்த அழகிகளுக்கு அள்ளியணி கொடுக்க அப்பாவி தொழிலாளர்கள் இருக்கிறார்கள் மில் முதலாளிகளிடம் அடகு வைக்க. போதும், நிறுத்து. புத்திசாலி புனிதமானவன், இப்படி எல்லாம் உனக்கு புகழுரைகள் வர வேண்டும் என்று எதிர்பார்த்தேன். படம் கலப்படம், எங்கும் எதிலும் கலப்படம், அதை எடுத்து சொன்னாலே புலப்படும். கலப்படம் கலப்படம். கஷ்டப்படும் தொழிலாளரோடு கருங்கி கூட்டம் கலப்படம். கஷ்டப்படும் தொழிலாளரோடு கருங்காலி கூட்டம் கலப்படம். முதலை வடிக்கும் தலைவன் முதலாளியிடம் கலப்படம். முதலை கண்ணீர் வடிக்கும் தலைவன் முதலாளியிடம் கலப்படம். கலப்படம் கலப்படம், எங்கும் எதிலும் கலப்படம். ஆழாக்கு பாலினிலே அரைப்படி தண்ணி கலப்படும். அரிசியிலே மூட்டைக்கு அரை மூட்டை கல்லு கலப்படும். அருமையான நெய்யினிலே சரிபாதி திராவும் கலப்படும். காப்பி கொட்டையில் புளியங்கொட்டை முழுக்க முழுக்க கலப்படும். கலப்படம் கலப்படம், எங்கும் எதிலும் கலப்படம், அதை எடுத்துட்டனாலே புலப்படும். கலப்படம் கலப்படம். பாண்டியன் தோழர்களே,
தொல்லைப்படும் தொழிலாளி வர்க்கத்திற்கு தொண்டு செய்வதாக கூறிக்கொண்டு ஒரு சில துரோகிகள் புறப்பட்டிருக்கிறார்கள். உழைத்து உழைத்து ஓடாகி போன உத்தமர்களின் மிச்சம் இருக்கும் ரத்தத்தையும் அட்டை போல உறிஞ்சி குழித்துக் கொண்டிருக்கும் அந்த அக்கிரமக்காரர்களை உங்கள் மத்தியிலே நடமாட விடாதீர்கள். தொழிலாளர்கள் ஆர்வம் என்னும் மலர்களால் கட்டப்பட்ட அருமையான பூமாலை, அதை மந்தையின் கழுத்தில் போட்டு அழகு பார்க்காதீர்கள். உங்கள் உரிமையை, உணர்ச்சியை, ஆர்வத்தை, ஆவேசத்தை அடகு வைத்து பேரும் புகழும் பணமும் சம்பாதிக்கிற போலீஸ் தலைவனை நம்பாதீர்கள். போராட்டம் கூடாது என்று கூறும் கோழை அல்ல நான். போராட்டத்திற்கு உங்களை தூண்டி விடுபவர்கள் புலிகள் அல்ல, புகழ் தேடும் பூனைகள் என்பதை எச்சரிக்கவே இதை கூறுகிறேன். பலாத்காரமற்ற விடுதலை கிளர்ச்சியை பகுத்தறிவு உள்ள எந்த மனிதனும் மறுக்க மாட்டான். ஆனால் அடிப்படை இல்லாத கிளர்ச்சி அடியற்ற நெடுமரம் என சாய்ந்துவிடும். அடாரோபம், பத்திரிகை விளம்பரம், பரந்தாமனுக்கு ஜே, இந்த பகட்டுக்களால் பாட்டாளிகளின் தலைவராகிவிட முடியாது. ஒருவன் தொலைந்தான் என்று பெருமூச்சு விட்டு இன்னொருவன் முளைக்கிறான். பாண்டியன் எல்லோரையும் பரந்தாமனை போல நினைத்து பணத்தால் அடித்து விட முடியுமா? லட்சியத்தில் உறுதி உள்ளவர்கள் இரும்பு பெட்டிக்கு தலைவணங்க மாட்டார்களப்பா. நீ சும்மா கடவுஷா, உனக்கு ஒன்றும் தெரியாது. ஏன்பா, லேடி டாக்டருக்கு உலக விஷயம் தெரியாதுன்னு உங்கள் அபிப்பிராயமா? லேடி டாக்டர் தொழிலாளர் தொழிலாளர் என்று தொல்லை கொடுத்து ஆயிரக்கணக்கில் எனக்கு நஷ்டத்தை உண்டாக்குகிறார்களே, அந்த மனவேதனைக்கு மருந்து கொடுக்க முடியுமா உன்னால்? ஓ, கொடுக்க முடியும். ஆனால் இந்த மருந்தை சிறுதயம் என்ற இலையில் வைத்து இரக்கம் என்ற தேனில் கலந்து சாப்பிட வேண்டும். மருந்துக்கு பெயர் என்ன தெரியுமாப்பா? சமதர்மம், சமத்துவம். முதலில் கொஞ்சம் கசப்பாயிருக்கும், பிறகு சரியாகிவிடும். உஷா, ஏன் ஆத்திரப்படுவீர்கள்? தொழிலாளியின் குறைகளை கவனியுங்கள், எல்லாம் அடங்கிவிடும். பாண்டியனா உங்களை பார்க்க வந்திருக்கிறார். பாண்டியன், வரச்சல் வரச்சல். பார்த்தாயா உஷா, எல்லாம் பண வேட்டைக்குத்தான் பயல்கள் தலைவர் வேஷம் போடுகிறார்கள். ஓ, வா வா வா, உட்கார். உங்களிடம் ஒரு முக்கியமான விஷயம் பற்றி சொல்லு. தொழிலாளர் தெரியும், அவர்களை அடக்குவதற்கு எவ்வளவு பணம் வேணாலும் கேள். தருகிறேன். மஞ்சத்திலே முதலாளி, பஞ்சத்திலே பாட்டாளி என்று முழங்கிவிட்டு நஞ்சத்திலே நீச்சல் அடிக்கும் பரந்தாமன் அல்ல நான், பாண்டியன். அது கடைசியில் ஹிருதயமே நின்றுவிடும். அந்த பரிதாபகரமான நிலைமை ஏற்பட வேண்டாம் என்று தான் எச்சரிக்கிறேன். இங்க என்ன பிரசங்கமா செய்ய வந்தாள்? இல்லை, பின்னடைந்து போன தொழிலாளர் நிலை கண்டு மனம் புன்னடைந்து புலம்ப வந்தேன். புலம்புவதற்கு சுடுகாட்டுக்கு போ. சுகபோகியே, ஞாபகம் இருக்கட்டும், வருகிறேன். கூட்டத்தில் அவ்வளவு பேசினான், கேட்டுக்கொண்டு வந்திருக்கிறாய். நான் என்னப்பா செய்வேன், தனி மனுஷன். அடாடோபம், பத்திரிகை விளம்பரம், பரந்தாமனுக்கு ஜே, நேரிடையாகவே தாக்கி இருக்கிறான். அவன் தாக்குனதை பத்தி கூட எனக்கு இல்ல, இந்த 5000 விஷயத்தையும் சொல்லிட்டான். அதுதான் என் பயத்தை பத்தி எரியுது. பாண்டியன் என் வீட்டுக்குள்ளேயே எதிரி, உயிரோடு உலவக்கூடாது அவன். அவன் பிணமா சுத்தினா கூட உன் பெருமைக்கு ஆபத்து தான். ஆமா,
சொல்ல முயற்சித்திருக்கிறார்கள் யாரோ. வேறு யார்? எல்லாம் நம் வீட்டு விரோதிதான். சின்னம்மா, இந்த வீட்டை விட்டு நாங்கள் வெளியேற வேண்டும் அல்லது உன் தம்பி வெளியேற வேண்டும். அவனை வெளியேற சொல்ல உனக்கும் எனக்கும் என்ன உரிமை இருக்கிறது? என் கணவனை கொலை செய்ய சொல்லத்தான் உனக்கு உரிமை இருக்கிறதா? சுமிதா, என்ன இது? பேசட்டும், அவளை பேசிவிடுங்க. அவள் தானே பாக்கி. அவளும் பேசிவிட்டாள், பிறகு எனக்கு என்ன குறை இருக்கிறது? பாண்டியன், தயவு செய்து நான் சொல்வதை கேளுங்கள். நீங்களும் குமுதாவும் இந்த ஊரை விட்டே கொஞ்ச நாள். சாவுக்கு பயந்தா? என் குமுதாவுக்காக, அவள் கூந்தலிலே குலுங்கும் மலர்காடு அழிந்து விடாமல் இருப்பதற்காக. இந்த ஒரே ஒரு வரத்தை கொடுங்கள் பாண்டியன். என் குமுதா துன்பத்தை தொட்டும் பாராதவள். எனக்கு தெரியும், அவளை துண்டு துண்டாக வெட்டி போட்டாலும் தொடர்ச்சி கெடாமல் ஒட்டிவிடக்கூடிய மாமருந்து நீங்கள். அந்த மருந்தை, குமுதாவின் இன்ப விருந்தை நான் அழிய விட மாட்டேன். சின்னம்மா, பாருங்கள் பாண்டியன், என் குமுதாவை அவள் வாழ்வு வளைந்து விடாமல் காப்பாற்றுங்கள். இருவரும் சென்னைக்கு சென்று விடுங்கள். உங்கள் பகைவனின் ஆத்திரம் தீர்ந்த பிறகு திரும்பலாம். சரி, உங்கள் இஷ்டப்படியே செய்கிறேன். என்னங்க மேஸ்திரி, குறைகளை எல்லாம் சீக்கிரம் கவனிச்சு போறாரு முதலாளி. நீங்க ஒண்ணும் காணாம எல்லாம் நடக்கும் பார். நம்ம தலைவர் பரந்தாமன அவங்க சாதாரணமா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. புலி பதுங்கறதெல்லாம் பாச்சலுக்கு அடையாளம்னு சொல்லு. பதுங்கிறது புலியா புனையான்னு சந்தேகப்படுறாரு பாண்டியன். யாரு பாண்டியனா? அவன் பேச்சைய என்கிட்ட பேசாதீங்க. ஆயோக்கிய அப்பாய, அப்பன் கல்யாணம் பண்ணிக்கிறத தடுக்கிற பயல இந்த அகில உலகத்திலயும் நான் பார்த்ததே இல்ல. சரி மேஸ்திரி, நாங்க வர்றோம். சரி, போயிட்டு வாங்க. ஒரு கப்பு காப்பியாவது கல்யாண விருந்தா சாப்பிட்டு வரலாம். வாங்க வாங்க வாங்க, சும்மா உள்ள வாங்க. ராதா, கொஞ்சம் அப்படி வந்துட்டு வா. கல்யாணத்தை ரொம்பவும் சிக்கனமாகத்தான் செய்து விட்டீர்கள் இல்லையா? ஆமா ஆமா, இப்படி உட்காருங்க, பார்த்து உட்காருங்க. ஆணி இருக்கும். இது ஓ, பாண்டியனுக்கு தங்கச்சி வேற இருக்கா? என்ன தங்கச்சியா? அது கெட்டது போங்க தம்பி. அவனுக்கு இது சின்னம்மா வேணும், எனக்கு எனக்கு சம்சாரம். ராதா, நீ போய் காப்பியாவது டீயாவது ரெண்டு கிளாஸ்ல கொண்டா. காப்பியாவது டீயாவது சீக்கிரம் கொண்டா. தன்னான போனோம், ஆனா ஒரு குறைதான், வாய் தான் தம்பி ஊமையா போச்சு. ஆனா சுமாரா படிச்சிருக்கு. பாடுமா? அது கெட்டது போங்க. ஏன்னா தம்பி வாய் ஊமையாக. ஏன் குயில் வார்த்தையை சொல்லியா கூவுது? என்னமோ கத்துது, அதையும் தான் பாடுது பாடுதுங்கிறான். நல்லா சொன்னீங்க ஒரு வார்த்தை. வயசான காலத்தில் கல்யாணம் செய்து கொள்வதே வாய்க்கு ருச்சியாக சமைக்க சொல்லி சாப்பிட, சங்கீதம் பாடச் சொல்லி ரசிக்க, அந்த பாடா போன மில்லுக்கு உழைக்கவே சரியா போ. ஆமா ஆமா, என்ன பண்றது, அதுவும் வயசான காலத்துல. என்ன தம்பி நீங்க எடுத்ததுக்கெல்லாம் வயசாகி போச்சு, வயசாகி போச்சு. ஆஹா, இந்தாங்க காசு சாப்பிடணும். தம்பி, தம்பியோ,
தொழிலாளிகளை பத்தி என்ன யோசனை பண்ணிருக்கீங்க அதை மறந்துடாதீங்க. மர தொழிலாளிகளை பத்தி என்ன யோசனை பண்ணிருக்கீங்க அதை மறந்துடாதீங்க. மறப்பேனா? மறக்கவே மாட்டேன். விட்டது. கண்ணாலே பண்பாடும் உன்னாலே வாழ்வே இன்பம் கொண்டாடுவேன் நான் இன்பம் கொண்டாடுவேன். இன்பம் கண்டாடுவே இன்பம் கண்டாடுவே. சுவையான பலகாரம் நானே செய்திடுவேன் சுவையான பலகாரம் நானே செய்திடுவேன். ராஜாவின் ஆசை போலவே செய்தேன் பலகாரம் இன்பம் கொண்டாடுவேன் நான் இன்பம் கொண்டாடுவேன். எல்லோரும் அன்பாலே இன்பம் தேடவே எல்லோரும் அன்பாலே இன்பம் தேடவே காண்டேனே வாழ்க்கை பாதையே நான் காண்டேனே வாழ்க்கை பாதையே. நம் காதல் போலே எல்லோரும் இன்புறன் நம் காதல் போலே எல்லோரும் இன்புறன் காண்போம் இல்வாழ்வே ஜோதியே நாம் காண்போம் இல்வாழ்வே ஜோதியே. போவாயோ நான் என்ன சொல்வது. சந்தோஷம் நின்றாடும் கண்ணா உண்டேக்கிலே இன்பம் கண்டாடுவேன் இன்பம் கண்டாடுவேன். குந்துமணி எல்லாம் பிரிண்ட் ஆயிட்டதா? ஓ ஆயிட்டுதுங்க. இந்த மூணு பிரிண்ட் கூட எடுத்து வந்திருக்கேன் பாருங்க. இந்த புத்தகத்தை பார்த்தா பரந்தாமனுக்கு ஆத்திரம் வரும். ஆத்திரம் வருவதற்கு இதை நான் எழுதவில்லை குமுதா. பரந்தாமன் போன்ற போலீஸ் தலைவர்கள் அறிவு பெறுவதற்காக அப்பாவி மக்களை ஏமாற்றுவதை நிறுத்துவதற்காக. இனியும் இந்த பூமியில் ஏமாளிகளும் இருக்கக்கூடாது இளிச்சவாயர்களும் இருக்கக்கூடாது. இளிச்சவாயர்னா யாருங்க? இந்த சதா சிரிச்சுக்கிட்டே இருக்காங்களா அவங்க தானே? இளிச்சவாயர் என்றால் அவர்கள் அல்ல, புரட்டுக்காரர்களின் புன்சிரிப்பிலே புத்தியை பறிகொடுத்து எந்த இழிவு வந்தாலும் எமக்கென்னவென்று கவலைப்படாமல் ஏன் எப்படி என்று கேட்கக்கூட தைரியம் இல்லாமல் வாயை இறுக மூடி கிடக்கிறார்களே அவர்கள்தான் இளிச்சவாயர்கள். ஆமாமா அது நானே தான். இன்னவுமா சந்தேகம்? இருபது வருஷத்துக்கு முன்ன நான் எப்படி இருந்தேன்னு நீ நினைச்சு பாக்குற, இப்ப நான் நினைச்சு பாக்குறேன் இருபது வருஷங்களுக்கு பின்ன நீ எப்படி இருப்பேன்னு. சராசரங்கள் வரும் குழந்தை சரடு போல அருகாடானா அது கிடக்கு கழுதைய விட்டு தள்ளு. அப்போ நான் போயிட்டு வர்றேன், போயிட்டு வந்துடுறேங்கிற. அட கேட்க மறந்தேனே, இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு என்ன சமையல்? என்ன ராதா? ராதா இனிமே இந்த சங்கடமே வேண்டாம். இது என்ன? இது ஆசைக்கு கல்யாணம் பண்ணி அவஸ்தப்பட வேண்டியதா இருக்கு. இந்த கடுதாசியை வச்சுக்கா, இந்த பெருசலை வச்சுக்கா, ஏதாவது ஒரு விஷயம் சொல்றதா இருந்தா எழுதி கொடுத்து கொடு. ஐயோ ஐயோ ஐயோ, ஏதாவது ஒரு விஷயம் என்ன எழுதி கொடுத்து விடு. எழுதி அப்ப நான் போயிட்டு வந்துட்டுமா? போயிட்டு வந்துட்டுமா? ராதா நீ
ஜாக்கிரதையா இருக்கணும் வீட்டுல. அது கட்டுது வா. ஜீவஹிம்சை கூடாது என்பவர் இருவரை சொல்லு. முதர் காந்தி. முகுந்தா முகேந்தர்யா நேர்மையான நடத்தை இதுக்கெல்லாம் ஏக எடுத்துக்காட்டு நம்ம பரந்தாமனே தான் போ. நீங்க தான் புகழ்ந்து பேசுறீங்க. உங்க புள்ளதான் எழுதியிருக்கு போலி தலைவன் புத்தகம். யாரு புள்ளையா? அவன் எழுதுவான் கழுத. சும்மா இருங்க. பாண்டியன் பெரிய பகுத்தறிவுவாதி, லட்சிய வீரன், உண்மை தொண்டன். யார் அவனா? ஆமா, துரோகி பய. போலி தலைவன் சினிமா படம் கூட எடுக்க போறாங்களாம். எடுப்பாங்க எடுப்பாங்க. முதல்ல இந்த சினிமா எல்லாம் தொலையணும். சீர்திருத்தம், மண்ணா கட்டி, விதவைக்கு திருமணம், பாலிய விவாகம் கூடாது, வயசானவனுக்கு ஏண்டா கல்யாணமா, சினிமா இதெல்லாம். ஐயோ, எப்பதான் தொலையுமோ அந்த சினிமா. ஏன் உங்களையே தாக்குதோ? அது கட்டுது போ. பாட்டாளி கேப்பா படக்காட்சி. ஆமா, நாள் பூரா கஷ்டப்பட்டு வேலை செய்யறவனுக்கு கொஞ்சம் நிம்மதி தர்றது சினிமா. அந்த அற்ப சந்தோஷம் கூட வேண்டாங்கிறீங்களா? ஐயே, சந்தோஷமா சந்தோஷம். உலகம் பூரா இந்த கரண்ட் கட்டு வந்து வயசானாலே இப்படித்தான் வளருவாங்க. யாருக்கடா வயசாகி போச்சு? பல்ல தட்டி போடுவோம் தெரியுமா? தலை நிறைச்சிருந்தா உடனே வயசாகி போச்சுன்னு போறது. இது பஞ்சாமிரதம் பட்ட தலை. இந்த பசங்க எல்லாம் பாண்டியன் கோஷ்டி போல இருக்க. அவனும் இப்படித்தான் சொன்னான், வயசாயிடுச்சாம்ல வயசாச்சு. லேடி டாக்டர் உஷாதேவியின் நெக்லஸ் பறிபோயிற்று. நேற்று இரவு கோவைக்கு பக்கம் உள்ள புனியமுத்தூர் கிராமத்திற்கு வைத்தியம் பார்க்க சென்று திரும்பிய சிவசக்தி மில் முதலாளியின் புதல்வி லேடி டாக்டர் உஷாதேவியை சிலர் வழிமறித்து 5000 ரூபாய் பெருமானம் உள்ள நெக்லஸை கொண்டு போய் விட்டார்கள். போலீசார் தீவிரமாக புலன் விசாரிக்கிறார். உஷாவை பிடிச்சி எடுக்கும் போது இந்த நெக்லஸ் கூட அருந்து என் கையோட வந்து போங்கடா. அருமையான வைரம், ரொம்ப விலை இருக்கு. இதாவது மிச்சப்படட்டும். கொண்டா கொண்டா. கலவிருக்க பேசுவது, காரசாரமாக எழுதுவது, கட்டுப்பாடு இல்லாமல் கட்சி நடத்துவது, கண்மூடித்தனமாக தொழிலாளர்களை தூண்டி விடுவது, இவையெல்லாம் போலி தலைவரோட புஷ்பானங்கள். டேய், என்னடா அது? போலி தலைவன் பாண்டியன். எங்கக்கா பயணம்? மதராசுக்கு. என்ன திடீர்னு மதராசுக்கு? ஏன், சுமுதாவை பார்க்க போறேன், போக கூடாதா? போக கூடாதுன்னு நான் சொல்லுவேன். பாண்டியன் மெட்ராஸ்ல தானே? ஆமா. நீ ஏன் அதெல்லாம் கேக்குற? உனக்கு தான் உற்றார் உறவினர் நல்லவர் கெட்டவர் எதுவும் கிடையாது. ஏதோ ஆத்திரத்துல அப்படி செய்து விட்டேன் அக்கா. நல்ல ஆத்திரம். கொஞ்சம் தவறி இருந்தால் சுமுதா விதவையாகவே ஆகியிருப்பாள். ஏதாவது தவறு செய்திருந்தால் என்னை மன்னித்து விடு. நான் பாண்டியனை சுட முயன்றது தப்புதான். என்னை ஒருபோதும் காட்டிக் கொடுக்க மாட்டாயே? நியாயமாச்சுமா? நான் வரட்டுமா? போயிட்டு வாக்கா. மெட்ராஸ்ல எல்லாரையும் கேட்டதா சொல்லு. பாண்டியனுக்கும் குமுதாவுக்கும் என்னுடைய பரிபூரண ஆசீர்வாதம். இரவு நேரங்களில் வெளியில் போக வேண்டாம் என்று சொன்னேனே, கேட்டாயா? ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நீ போகிறாய். போனதை பற்றி ஏனப்பா பேசுகிறீர்கள்? போலீசார் என்ன சொன்னார்கள் அதை சொல்லுங்கள். என்ன சொன்னார்கள்? யாரும் அகப்படவில்லையா? அகப்பட்டு விட்டார். யார்? எல்லாம் கேள்விப்பட்டேன். ஓஹோ, இதுதான் உஷாவா?
ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு ஏற்பட்ட ஆபத்தை ஆண்டவன் தான் தடுத்திருக்கிறார். அதிருக்கட்டும், ஆள் அகப்பட்டு விட்டான் என்று. ஆமாம், தொழிலாளர்களை தூண்டிவிடும் பலாத்காரவாதிகளின் வேலை இது. அவன் தான் பாண்டியன். பாண்டியனா? அவனேதான் அராஜகத்திற்கு ஆரம்ப விழா நடத்தியிருக்கிறான். விரைவில் ஆலைக்கே தீ வைப்பான். உங்களை ஒழிப்பதற்கே ஒரு சிறு கும்பலை சேர்த்து வைத்திருக்கிறான் அவன். அவனை பிடிக்க ஆதாரம்? ஆதாரம்? கொள்ளையடிக்கப்பட்ட வைரணக்கலஸ் எங்கே இருக்கும் என்று எண்ணுகிறீர்கள்? அவன் வீட்டில் தான் இருக்க வேண்டும். உடனே சென்னை போலீசாருக்கு தகவல் கொடுத்து அவன் வீட்டை சோதனை போட வேண்டும். இதை அவசரமாக செய்ய வேண்டும். உடனே போன் செய்யுங்கள். அம்மா, இப்ப ஆப்பிள் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. இன்னும் 6 மாசம் கழிச்சு வரும்போது பம்பரம் படபடா வண்டி பாலாட கிளிகளுக்கு எல்லாம் வாங்கிட்டு வருவீங்க. போய் காசு சொன்னா சரிங்க. ஏன் குமுதா, உண்மையை சொன்ன கோமா? வாங்க உட்காருங்க. உட்கார நேரம் இல்லை. நீங்கள் தானே பாண்டியன்? ஆமா. புனியமுத்து வழிப்பறிக்கை சம்பந்தமா உங்க வீட்டை சோதனைப்பட வேண்டியது. என் வீட்டையா? எஸ். என்ன சார் சொல்றீங்க? நான் சொல்லல சார், பைத்தியம். என்ன இது? ஏன் பயப்படுகிறாய்? சுத்தம் இருந்தால் தானே பயப்பட வேண்டும். பாண்டியன் மீது எந்த குற்றமும் இல்லை, அவரை விட்டுவிடுங்கள். தொந்தரவு கொடுக்காதீர்கள், கொண்டு போங்கள். வெட்டுக்காயாக பயன்பட்டு விட்டேன். என்னையும் சூதாட்டம் ஏன் மறைக்கிறாய்? எல்லாம் உன் தம்பியின் சூதாட்டம் தான். தெரியும் எனக்கு. இருவருமே சேர்ந்து கொண்டு எங்கள் இன்ப வாழ்வை கெடுத்து திட்டு போட்டிருக்கிறீர்கள் என்று. குமுதா, சந்தர்ப்பம் செய்திருக்கும் சரியை உன்னால் உணர முடியாவிட்டாலும்
உன் சின்னம்மாவுக்கு இருதயம் என்று ஒன்று இருக்கிறது என்பதை கூடவா மறந்து விட்டாய்? இருதயம் இருக்கிறது, அதில் உன் தம்பியின் சேமலாபங்களுக்கு மட்டுமே இடமும் இருக்கிறது. குமுதா, தன்னுடைய படுக்கையறை பதுமைகளில் ஒருத்தையாக இருக்க வேண்டிய குமுதா பகைவன் பாண்டியனின் காதலியாகி விட்டாளே என்ற ஆத்திரம் பறந்தாமனுக்கு. நம்முடைய காதலனாக இருக்க வேண்டிய பாண்டியன் குமுதாவோடு கொஞ்சம் இருக்கிறானே என்ற குமுறல் உனக்கு. என்ன சொன்னாய்? அடிப்பாவி, இனிமேல் எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. இந்த வீட்டு பந்தம், பாசம், சொந்தம் எல்லாம் இன்றோடு தொலைந்தது. போய் வருகிறேன். இந்த நீ பூட்டிய பொன்னணுகள், பூநாரங்கள் எடுத்துக்கொள். உன் தம்பியோடு சுகமாயிரும். நான் போகிறேன். குமுதா, என்னை தொடாதே. இது நான் யார்? நீ யார்? பாண்டியனுக்கு 3 வருட கடுங்காவல் தண்டனை. பாண்டியன், எவ்வளவோ முயற்சித்தேன், முடியவில்லை பாண்டியன். அதை குமுதா, எனக்கும் விடுதலை இல்லாமலா போய்விடப் போகிறது? பாண்டியன், நான் திக்கற்றவள். நீங்கள் வரும் வரை எனக்கு யார் கதி? நீயேதான் கதி. என்னை வெளியூர் ஜெயிலுக்கு கொண்டு போகிறார்களாம். பறந்தாலும் கண்களில் பட்டு விடாது, ஜாக்கிரதையாக இரு. பாண்டியன், உங்களை பிறந்து நான் எப்படி இருப்பேன்? அழாதே குமுதா, அழாதே. உன்னை சிரித்த முகத்தோடு என் சிந்தை குளிர ஒரு முறை பார்க்கிறேன். எங்கே சிரிப்பு காட்டு. சிரிக்கவா? சிறைச்சாலையிலே என் ஜீவனை வாடுவிட்டு நான் சிரிக்கவா? 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 குமுதா, அழாதே. 3 வருடங்கள் விரைவில் ஓடிவிடும். நான் திரும்பி வந்து உன்னை சந்திக்கும் போது உன் மடியிலிருந்து அப்பா என என்னை அழைக்கும் மழலை செல்வத்தை வாரி அணைத்துக் கொள்வேன். வரப்படுமா? டைம் ஆச்சு. கண்களை விட்டுவிட்டு சித்திரத்தை வாங்குகிற கதைக்கும், குமுதா பாண்டியன் வாழ்வை சீரழித்து விட்டு சகோதர வாஞ்சையை காப்பாற்றிக் கொள்ளும் என் நிலைமைக்கும் என்ன வித்தியாசம்? கண்களை யார் விற்க சொன்னது? அதை விட என்னை காட்டி கொடுத்து விடுவதுதானே. அது என் குற்றம்தான். அதற்கு உலகத்தில் தண்டனையே கிடையாது. பாண்டியன் என்னை எதிர்த்து மேடை எதிர பேசலாம், கோடை மழை போல் வசை சொற்களை கொட்டலாம், போலீஸ் தலைவன் என புத்தகம் போட்டு பொதுஜன விரோதி ஆக்கலாம், இப்படியெல்லாம் உன் தம்பிக்கு தகாத பெயர் இழிதன்மை கற்பிக்கலாம். அதற்கு நான் சரியான பாடம் கற்பிப்பது மட்டும் பாவம், பாதக செயல். நன்றாயிருக்கிறதக்கா உனது நியாயம்? கொள்கை விரோதத்திற்காக குடும்பத்தை கெடுப்பதுதான் நியாயம் இல்லையா? ஆமாம். அதற்கு என்ன செய்ய போகிறாய்? என்ன செய்ய போகிறேனா? முன்பே சொன்னாயே, காட்டிக் கொடு என்று. அதை செய்ய போகிறேன். கூண்டிலை நிறுத்துகிறேன். குற்றவாளி நீதான் என்று கூறுகிறேன். ஊரார் நகைக்கட்டும், ஊதாரி தலைவனே என்று கேலி செய்யட்டும். வேண்டாம். அப்படி செய்தாலாவது நீ திருந்த மாட்டாயா? அதையும் செய்து பார்க்கிறேன். உன்னை தம்பியாக பெற்றதற்கு வேற என்னதான் எனக்கு சுகம்? அக்கா, என்னை காட்டிக் கொடுப்பதுதான் உனக்கு சுகம் என்றார், நான் கைதியாக நிற்பதுதான் உனக்கு களிப்பு தரும் காட்சி என்றார். உன்னை நம்பி என்னை ஒப்புவித்து விட்டு போனார்களே, அந்த அம்மா அப்பாவின் ஆத்மாக்கள் நீ செய்யும் இந்த புனிதமான காரியத்தால் தான் சாந்தி அடையும் என்றார். இப்போதே போலீசாரிடம் சொல்லு, உன்னுடைய பறைசாற்று, உன் தம்பியை காட்டிக் கொடு. போ அக்கா, போ. அம்மா அப்பா உனக்கு இட்ட கட்டளை அதுதானே, அதை நிறைவேற்று போ. இனிமேலாவது நீ திரும்பி நடக்க மாட்டாயா? நான் என்ன தவறு செய்கிறேன்? திரும்பி வேலையும் நீயும் இதுக்குத்தான் கர்ப்பத்திரிய வேலைக்கு சேர்க்க வேண்டான்னு சொன்னேன். உங்க மகள் மாதிரி நினைச்சு மகளாவது மகள் இங்கதான் 9 பெண்ணா பிறந்து கிடக்க, இதுல நீ வேறையா? போடின்னா
சொல்றேன்னா, தொழிலாளிங்க கோரிக்கையை சீக்கிரமா கவனிக்க வேண்டியது இருக்கு. ஆயிரக்கணக்கான தொழிலாளிங்க நம்மைய நம்பிக்கிட்டு இருக்காங்க. நீங்க கவலைப்பட வேண்டாம். நீங்க அதுக்காகத்தான் பல திட்டங்கள் தீட்டுறீங்கன்னு தெரியுது. இருந்தாலும் சில தொழிலாளிங்க பாண்டியம் பக்கத்துல சேர்ந்துகிட்டு பகுத்தறிவு அது இதுன்னு நம்ம ரொம்ப கேவலப்படுத்துறாங்க. பரவாயில்லை, அவர்களால் என்ன செய்ய முடியும்? அவனும் தான் ஜெயில கிடக்குறான். நீங்க போங்க, நான் உடனடியா எல்லாம் கவனிக்க. என்னமோ தம்பி, உங்களதான் நம்பிக்கிட்டு இருக்கிறேன். அவனை வரட்டுங்களா? என்னங்க உங்களதான் அவனை வரட்டுங்களா? வாழ்க தொழிலாளி வர்க்கம். இவன் வேற தொழிலாளி தொழிலாளின்னு மனுஷன் பிராணனை வாங்குறான். அட சும்மாரப்பா, அந்த திற மறைவுல தானே நம்ம நினைச்சதெல்லாம் நடத்த முடியும். நினைச்சதெல்லாம் நடக்கிறது சரி, அந்த உஷா சமாச்சாரம் தான்ப்பா ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. நான் சொல்றபடி நீ அவளை கல்யாணம் செய்துக்க. நான் சொல்றபடி அவளை நீ கல்யாணம் செய்துக்கிட்டா ஒரு பெரிய மில் உனக்கு சொந்தமாயிடும். ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் உனக்கு அடிமை. தொழிலாளர் தலைவன் மில் முதலாளி மகளை மணப்பது? மான் சைக்காலஜி தெரியாது உனக்கு. அதுக்கெல்லாம் காரணம் சொல்லலாம்ப்பா. சொல்லலாம், ஆனால் முன்னுக்கு பின் முரணாக பேசுவது. அப்படித்தான் பேசணும். பின்ன தலைவர்னா என்ன லட்சணங்கிற? நான் சொல்றபடி நீ செய்யப்பா. இப்ப என்ன சொல்ற? உஷாத கல்யாணம் பண்ணணும், அவ்வளவுதானே? ஆமா, அப்படி செஞ்சா எவ்வளவு காரியத்துக்கு சௌரியம். முதல்ல நம்ம பதிப்பகத்தையே விருத்தி செய்திடலாம். கவலைப்படாதே, என் அக்காளிடமே சொல்லி பெண் கேட்க சொல்லுகிறேன். அட, எதுக்கு எடுத்தாலும் அக்கா அக்கான்னு அது தடங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கும் சனியா. ஏய் கருடா, நிதானமாக பேசு. என் அக்காளை பத்தி ஒன்றும் சொல்லாதே, தெரியுமா? மன்னிச்சுக்க. ஒரு டெஸ்ட் பார்த்தேன், அக்கா மேல தம்பிக்கு அன்பு இருக்குதான். ஏம்மா இப்படி வருத்தப்பட்டுகிட்டே இருக்க? சந்தோஷம் ஆயிரம்மா. எனக்கு ஏது சந்தோஷம்? உங்களுடைய நிலைமை நான் வேறு பாரமாக வந்திருக்கிறேனே என்று நினைக்கும் போது. பரவாயில்லையம்மா, உன் புருஷன் ஜெயில இருந்து வர்ற வரையிலும் நீ இங்கேயே இருக்கலாம். எனக்கு தான் வேற யாரு? நீதான் என் பொண்ணு மாதிரி. உங்க உதவியை மறக்கவே முடியாது. சரி, வீட்டுல பத்திரம் ஆயிரம்மா, நான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரேன். வரட்டுமா? Thank you.
இஷ்டத்துக்கு விரோதமா திருமணம் செய்ய மாட்டேன். பெண் புத்தி பின்புத்தி என்பார்கள். இந்த ஒரு விஷயத்திலே பெற்றோர்கள் இஷ்டப்படிதான் பெண் நடக்க வேண்டும். பெற்றோர்கள் இஷ்டமே வேறு மாப்பிளைக்கு அவளை கொடுக்க வேண்டும் என்றுதானே? அப்படியானால் முடியாது இல்லையா? இது என்னையா கேள்வி? நல்லா இருக்க. கடைசியாக சொல்லுகிறேன், உஷாவை எனக்கு கொடுத்தால் சரி, இல்லாவிட்டால் பெரியதொரு புரட்சியை சமாளிக்க நேரிடும். என்னப்பா பூச்சி காட்டுற? இந்த தடவை பணத்தை கொடுத்து பரந்தாமனை ஏமாற்ற முடியாது. பெண்ணை கொடுத்து ஏமாற சொல்றியா? முடியாது, எது வேண்டுமானாலும் செய்து கொள்வோம். என்ன இவ்வளவு நேரமா பேசுறாங்க? முதலாளியும் பரந்தாமனும் என்ன பேசுவாங்க? நம்ம கோரிக்கை முதலாளி கிட்ட எடுத்து சொல்லி இதுக்கு ஒரு முடிவு தேடாம வர மாட்டார் தலைவர் பரந்தாமன். அவர் என்ன சாதாரணமான மனிதனா? சாட்சாத்து புரட்சி அவதாரம் அல்லவா? அதுவும் என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? குறைகளை எடுத்து சொன்னேன், கோரிக்கைகளை கவனிக்கும்படியாக எப்படி எப்படியோ கேட்டுக்கொண்டேன். தொழிலாளர் புரட்சி மூலம் என்று கூட எச்ச திருமணம் செய்ய வேண்டியதுதான். எதற்கு? இல்லை, தீர்மானம் செய்ய வேண்டியதுதான். என்ன இதுக்கெல்லாம் அர்த்தம் தெரிஞ்சதுக்குள்ளார என் ஆயுதே? என்ன நிறுத்து நிறுத்து நிறுத்து. சங்கீதமா? இப்ப சங்கீதம் கேக்கிறதுக்கு தான் நேரமா? நீ சாப்பாடு போடு. ஏன் தாடி அடிச்சுக்கு? சின்ன தண்ணி குடின்னு சொல்றது நல்லா அடிச்சா தலையே வயத்துக்குள்ள போய் அமைச்சுக்கிற மாதிரி. ராதா ராதா, அய்யோ அய்யோ, அதை வைய அதை வைய அங்க வைய. நான் சொல்றத கொஞ்சம் கேடு. நாளை காலையில விடிய காலையில 4 மணிக்கெல்லாம் என்னை எழுப்பி விட்டுடு. தலைவர் பரந்தாமன் சொல்லி இருக்கிறாரு, பெரிய புரட்சி ஊர்வலம் நடத்தணுமா, அதனால இந்த தொழிலாளிகள் எல்லாம் ஒண்ணு சேர்க்க வேண்டியது இருக்குது. மறந்துடாத, 4 மணிக்கெல்லாம் என்னை எழுப்பி விட்டுடு. தெரிஞ்சதா? என்ன புரியலையா? ஐயோ நான் இங்க படுத்திருக்கிறேன், தெரியாதத்துல இந்த 4 வருது பாரு. அப்ப என்ன இப்படி எழுப்பி விட்டுடு? மறந்துடாத மறந்துடாத. இது தலையில கொஞ்சம் மோர ஊட்டு. என் தலையில ஊத்துறாரு, இது தலையில ஊட்டு. முள்ள முள்ள போதும் 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 போதும். வைய வையின்னு சொல்லணும், கெடுன்னு சொல்லணும். போலீசார் மீது கல்வீச்சு, மில்லு கதவை தூள் தூளா உடச்சிட்டாங்க, மில்லு முதலாளி வீட்டுலயும் கல்ல வீசிருக்கானுங்க. நாளை காலையில பெரிய ஊர்ல ஒண்ணு இருக்கான், தெருவுல ஜனங்க நடமாடுறதுக்கு பயப்படுறாங்க. சரி, முக்கியஸ்தர்களை எல்லாம் கைது செய்யும்படி உத்தரவு வந்திருக்கு. புறப்படுங்க. பின்தூங்கி முன்னெழுவாள் பத்தினி என்பார்கள் முன்னோர்கள். அந்த பத்தினி நீயேதான். போ போய் இந்த கோட்டு துண்டு எல்லாம் எடுத்து வை. போ எப்படி வந்தேன் என்று ஆச்சரியமாய் இருக்கிறதா?
இது விஞ்ஞான காலம், கடிகாரம் தேவைப்பட்டது. பகல் வேஷக்கார பயல நம்பி பாட்டாளி மக்கள் எல்லாம் நான் கெடுத்து விட்டேனே. புண்ணியக்கோடி, நீ கைது செய்யப்படுகிறீர். அராஜகம் நடத்தியதற்காக. ஐயோ, அது ஏன் குற்றம் இல்லைங்களே? அதை கோர்ட்டில் வந்து சொல்லும். புண்ணியக்கொடியை கைது செய்ய போலீசார் போயிருக்காங்க. இந்த கொஞ்ச நாளில் இங்க வந்துடுவாங்க. ஐயோ, இப்ப எங்க ஓடுறது? ஏதாவது மாறு வேஷத்துல போனாதான் போலீசார் கண்ணில இருந்து தப்பலாம். மாறு வேஷமா? ஆமா, என்ன வேஷத்துல போறது? அட, உனக்கு தான் பைத்தியக்கார மாதிரி நடிக்க தெரியுமாப்பா. அதெல்லாம் பழசாகி விட்டது, போலீசார் தெரிந்து கொள்வார்கள். ஐயோ, இங்க இருந்து தப்பவே முடியாதா? கருடா எங்க? பரந்தாமன் எங்க? உண்மையை சொல்ல மாட்டேன், நீ அவங்க ஆளுதானே? இல்லைங்க, நான் சேத்துல முளைச்ச செந்தாமரை. என்ன விட்டுடுங்க ஐயா. தேடி பாருங்க. ஓ, என்ன சக்சஸ் சார்? எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டேன். ஆள் எப்படி? அழகிதானே? 33 லட்சம் பொருந்தியது. அன்பு கரசி, அழகுமணி மாளிகையின் அலங்கார திருவுருவே, அழித்தெழுதாச்சித்திரமே, அழித்தெழுதாச்சித்திரமே, ஆடி வரும் பொன் விளக்கே, கட்டாணி முச்சழகி, கண்கோரும் ரத்தினமே. நானேதான் அன்புக்கரசி என்று வர்ணித்தாயே, அந்த அரசியின் சரசி வேஷத்தை பார். அழகுமணி மாளிகையின் அலங்கார திருவுருவம் சரிக்கிடும் குரு குலைந்து கிடப்பதை பார். ஆடி வரும் பொன் விளக்கு அணைந்து கிடப்பதை பார். கொட்டாணி முத்தலை மொட்டாகவே கருகிவிட்டதை பார். கண் கவரும் ரத்தினத்தில் மண் படிந்து கிடப்பதை பார். கைவனே, காதலனே, கவித பேசிய காதல் புலவனே, பார், பார், பாவி, பார். மாமா, பொரு, போனதை மறந்து விடு. மனப்பதா? என் மானமே போய்விட்டதுதா மகா பாவி? மானத்தை இழக்க நீதான் காரணம். ஆமாம், உன் காதல் மாளிகையிலே, கனகமணி கட்டிலே, உல்லாச உப்பரிகையிலே, பொய்யார கீதம் பாடியபடி அல்லும் பகலும் இணைப்பிரியாத அன்புத்தேவமா என்னை வைத்திருந்தாய். நான் தான் அவமான சாக்கடியில் தொப்பென்று குதித்து கல்லாக மாறி. அப்படித்தானே? எல்லாம் விதியின் விளையாட்டு. விதி? ஆமாம், விதி. அது ஒரு விபரீதமான பாராசூட். அதை பிடி அறியாமை என்ற ஆகாய விமானத்தில் ஏறியவர்கள் அப்படி ஏறி முட்டாள் நான்தான். மாமா, வேசியாக மையதுமல்லாமல் அதை மறைக்க வேகம் பேசுகிறாய். ஆம், வேசிதான். ஆனால் மறந்துவிட மாட்டேன் உன் மாஜி காதல் என்பதை. என்னடா வேசியாக மாறினேன்? வேடிக்கை வினோதங்களின் காலத்தை கழிக்கவா? இல்லை, இல்லையடா, இல்லை. சென்று கொண்டிருக்கும் என் உள்ளத்தில் இருந்து கிளம்பும் தீஜ்வாலை குன்னை இரையாக்க, வேதனை கணலிலே கூட்டிட்டப்பட்ட வேல்முனை குன்னை இருந்தாக்க. பாமா, பரத்தை கோலம் பூண்டது பணம் சம்பாதிக்கல்ல, உயிர் வாழ. உயிர் வாழ்வது சக பயந்தல்ல. செண்டாள பரந்தாமனை பழிவாங்க, பழிக்கு பழிவாங்க. இதோ பாமாவின் காரியம் முடிந்து விட்டது. எண்ணம் ஈழேறி விட்டது, ஈழேறி விட்டது. Thank you.
தொழிலாளர்களே, கூறியது அத்தனையும் புரிந்தது எனக்கு. தொழிலாளர்களை தூண்டிவிட்டேன், போலீசாருக்கு தொல்லை கொடுத்தேன், என் சுயநலத்திற்காக பாட்டாளி மக்களை பயன்படுத்திக் கொண்டேன். அராஜகம், பலாத்காரம் இவைகளிலே அப்பாவி மக்களை ஈடுபடுத்தும் அரசியல் ஸ்டண்ட் நடத்தினேன் என்றெல்லாம் என் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. இதற்கு நான் என்ன பதில் சொல்லப் போகிறேன்? தொழிலாளர்கள் அவர்களாகவே நடத்திய கிளர்ச்சிக்கு நான் எந்த விதத்திலும் தொடர்பு கொண்டவன் அல்ல. அப்படியே இருந்தாலும் முதல் முறையாக எச்சரிக்கை செய்து என்னை மன்னிக்கும்படியாக கேட்டுக் கொள்கிறேன். உனக்கு விடுதலை அப்பா. எனக்கா? அதற்குள்ளாக வா. இன்னும் 3 வருஷம் ஆகலையே. உனக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த உபகண்டத்திற்கே விடுதலை. சுதந்திர தின விழா, அதனால்தான் நீ விடுதலை செய்யப்படுற. அப்படியா? ஏன் சார், நான் மெட்ராஸ் போறதுக்கு பாஸ் கொடுப்பாங்க. நீ போக வேண்டியது கொடுப்பாங்க. மெட்ராஸ்ல தானே உன் குடும்பம்? ஆமா, அங்கேதான் இருக்கும். குமுதா எங்கே போய்விட்டாய்? கோயம்புத்தூருக்கே போய்விட்டாயா? அங்கு வந்து உன்னை நான் எப்படி பார்த்தேன்? பூமாலை, பரந்தாமன் அவர்கள் முகத்திலே விழிக்க கூடாது. அந்த பொல்லாதவர்கள் வீட்டிலே என் குமுதா கூடாது. அவளை அங்கு போய் பார்க்கவே கூடாது. பரந்தாமனின் பாவ மன்னிப்பு படலம் பத்திரிகைக்காரங்க அப்படித்தான் எழுதுவானுங்க. அதுக்கெல்லாம் பயப்பட முடியுமாப்பா? மன்னிப்பு கேட்டதால் மானமே அழிந்து விட்டதாமே. நல்ல மானம் விடா. மன்னிப்பு கேட்கறதாலேயே ஒரு மானம் அழியும்னா அப்பேற்பட்ட மானம் இருக்கவே வேண்டாம். தவறு. எங்கடா அவன்? என்னயா எங்கடா அந்த பரந்தாம? என்னயா உதற? ஐயோ, யார் நீங்க? நான் யாரா? மோசக்காரன நம்பிய முட்டாள், நல்ல பயல போய் தலைவன் நினைச்சேன் தலையை தூக்கி வச்சுக்கிட்டு ஆகிய மடையன். என்ன சொல்றீங்க? என்னமா சொல்லணும்? தம்பி செஞ்ச வேலைக்கு இன்னைக்கு நூத்துக்கணக்கான தொழிலாளிய சோத்திர மண்ண போட்டுட்டா பாவி பய. எல்லாரையும் தான் விடுதலை செஞ்சிட்டாங்க. கோர்ட்டுல விடுதலை செஞ்சாங்க. கிளர்ச்சிக்கு முக்கியமானவங்கள மில் மாலாளி வேலையை விட்டு நீக்கிட்டாரு. என்னைய சேர்த்து இன்னைக்கு நூத்துக்கணக்கான குடும்ப தவிக்குதுன்னா யாராலமா வந்து இந்த அநியாயம்? பொறுங்க, பதறாதீங்க. பதறாம என்ன செய்யறது? சொந்த விஷயத்துக்காக கிளர்ச்சி பண்ண சொல்லி இத்தனை ஏழைகளோட சோத்திரையும் மண்ண போட்டுட்டானே. எங்களுக்கு வேற வேலை என்ன தெரியும்? நாங்கெல்லாம் நிழல் மாடு, காடு கணியில வேலை செய்ய தெரியாது. விட்டு எடுக்க அவ்வளவுதானே? எங்கம்மா அவன் தம்பி? அவன் வீட்டுல இல்லை. அநியாயக்காரன், அக்கிரமக்காரன். ஐயா, நானே போய் மில்லு முதலாளிய பார்த்து உங்களுக்கு எல்லாம் திரும்பவும் வேலை தரும்படியா கேக்குறேன். நீங்க போங்க. அவன் மட்டும் என் கண்ணில் ஆகப்பட்டான்? ஐயா, ஐயா, யாரா இது? இவங்க தான் பரந்தாமனுடைய அக்கா. பரந்தாமன் அக்காள் எங்கெங்க வந்த? போ போ, கோபிக்காதீர்கள். நான் வந்த விஷயம் பரந்தாமனுக்கு பெண் கேட்க இல்லையா? பரந்தாமனுக்கு பெண் கேட்க அல்ல, பாட்டாளிகளுக்கு வாழ்வு கேட்க. என்ன உணர்ற? பல தொழிலாளிகளை கிளர்ச்சியில் ஈடுபட்டார்கள் என்பதற்காக வேலையை விட்டு நீக்கி விட்டீர்கள். அவர்கள் எல்லாம் வேதனை தாங்காமல் வாடுகிறார்கள். அவர்களை மறுபடியும் சருதா, இப்ப தலைமை பதவி மாறி இருக்கு. தம்பி போய் அக்கா குடும்பத்துக்குள்ளே சுத்தரா போல இருக்கு தலைமை பதவி. தவிப்பவர்கள் குறையை சொல்ல தலைவியாகத்தான் வர வேண்டுமா? ஐயா, அப்படி ஒன்றும் நான் வரவில்லை. ஏழை தொழிலாளிகளின் ஏக்கத்தை போக்குகிறேன் என்று சொல்லுங்கள், போதும். இந்த புத்திய முன்னமே உன் தம்பி கிட்ட சொல்லி இருக்கணும். நீ தம்பி செய்த பாவத்திற்குத்தான் அக்கா பிராயச்சித்தம் செய்ய வந்திருக்கிறாள். தயவு செய்யுங்கள் ஐயா. முடியாது, போ. ஐயா போய்விடு. ஐயா, உங்கள் காலை பிடித்துக் கொள்கிறேன். கதியற்றவர்களின் கண்ணீரை துடையுங்கள். பசி பட்டினி பஞ்சத்தில் பாட்டாளிகளை தள்ளாதீர்கள். என்ன இருந்தாலும் அவர்கள் உங்களிடம் வேலை செய்தவர்கள், உங்களுக்கு குழந்தைகள் மாதிரி. ஐயா விடு காலை. விட முடியாது. வேதனை குரலுக்கு நீங்கள் செபிசாய்க்கும் வரையில், வாழ முடியாதவர்களுக்கு நீங்கள் வகை செய்யும் வரை விட முடியாது. சரி மூதேவி. பூமாலையா? அடிப்பட்டு விட்டதே.
மறக்கவே முடியாது. பரவாயில்லம்மா, தினம் தினம் ராத்திரியில இங்க படிச்சேன்னா அப்பா ஏதாவது ஆத்திரப்படுவாரு. நீ இன்னைக்கு வீட்டுக்கு போம்மா. வேண்டாம், இன்னைக்கு ஒரு நாள் தானே, நாளையில இருந்து மருந்து கூட போட வேண்டியதில்லை. நாளைக்கு போறேன். சரி, சொன்னா கேட்க மாட்டேன். ம், போய் படு. நிம்மதியா தூங்குங்க. உடம்பு எப்படிக்கா இருக்கு? எல்லாம் சௌக்கியமா இருக்கிறது. என்ன கூப்பிட்டீங்களா? உனக்கொன்றும் இல்லையம்மா. புறப்பட்ட குறை கூட சில மலர்களை பாக்கி வைத்துவிடும். செந்தாமரை குளத்தில் புரளும் எருமை கூட சில புஷ்பங்களை துவைத்து நாட்டப்படுத்தாமல் விட்டுவிடும். குரங்கு மனமும் எருமை பண்பும் ஒருங்கே அமைய பெற்றவனே. உண்மையாக அவன் தப்ப எந்த பெண்ணுக்கும் உரிமை கிடையாதா? உன் வெறி பிடித்த தர்பாரினே கற்பு நீரை காத்துக்கொள்ளும் கன்னியர்களை வாடக்கூடாதா? எட்டாத பழத்தை புளிக்கும் என்று சொல்லிவிட்டு போகிற குள்ள நிறையின் புத்தி கூட அவனுக்கு கிடையாது. முயற்சி திருவினையாக்கும் என்ற முதுமொழியை இந்த மோசகாரியங்களுக்கு தானா நீ பயன்படுத்த வேண்டும்? அக்கா, நான் ஒன்றும் கெட்ட எண்ணத்தோடு வரவில்லை. ஆமாம், உன் தங்கை போல நினைத்து உஷாவை உபச்சரிக்கும் நல்ல எண்ணத்தோடு தான் வந்திருக்கிறாய். கல்யாணத்தை பற்றி அவள் இஷ்டத்தை கேட்க வந்தேன். போதும், அக்கிரம ஆட்டங்களுக்கு அழிவு காலம் விரைவிலே உதயமாகிவிடும். அழிவு எனக்கு மட்டுமா? அவனியிலே காண்பதெல்லாம் ஒரு நாள் அழியக்கூடியதுதான். அதைத்தான் நீ நன்றாக உணர வேண்டும். அழிய முடியாதது ஒன்று இருக்கிறது. ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் ஓடினாலும், யுக யுகாந்திரங்கள் உருண்டு போனாலும் அழிய முடியாதது புகழ். நல்லவன் என்ற புகழ், வீரன் என்ற புகழ், விவேகி என்ற புகழ். என் தம்பிக்கு கிடைக்க வேண்டும் என்று தவம் கிடந்தேனே அந்த புகழ். எனக்கு தேவையில்லை அந்த புகழும் புகழ் பற்றிய உனது புதிய உபதேசமும். மனிதன் பிறக்கிறதும் சூழலும் கொண்ட உனக்கு இருக்கிற சுதந்திரம் உன்னால் பாதிக்கப்பட்ட பரிதாபத்துக்குரியவர்களுக்கு, பாட்டாளிகளுக்கு, பாவையர்களுக்கு, ஏன் பல லட்சம் பாமாக்களுக்கு இருக்கக்கூடாது? அப்படித்தானே அக்கிரமக்காரா? ஆமாம், அப்படி கேட்க நீ யார்? நான் யாரா? நான் தான் அப்பா அம்மாவால் அனாதையாக விடப்பட்ட குழந்தை பரந்தாமரை. அன்தினமும் அக்கறையோடு வளர்த்தவள். தம்பிக்கு தலைவன் என்றார் தனக்கு தேர் கொட்டியது போல் வேதனை அனுபவித்தவள். நீ நெக்லஸை திருடி நிரபராதி பாண்டியனை குற்றவாளி ஆக்கிய போது தங்கம் நிகர் மேனியாளை பொங்கு கண்ணீர் அருவியோடு தனியே விட்டுவிட்டு சிங்கம் நிகர் பாண்டியன் சிறை சென்ற போது தம்பியை காட்டி கொடுக்க கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக நியாயத்திற்கு எதிர் திசையில் நின்றவள் இப்போது புரிகிறதா நான் யார் என்று? என்னையா கேட்கிறாய்? யார் என்று? எங்கே போகிறாய்? நில், உஷாவிடம் போகாதே. உஷாவிடம் தான் போகிறேன், என்ன செய்வார்? நில், இப்போது உனக்கு ஒரு பெண் தானே வேண்டும். பரந்தாமா, உனக்கு இப்போது ஒரு பெண் தானே வேண்டும்? இதோ நான் இருக்கிறேன். அக்கா! ஆம், உன் அக்கால் தான். ஊர் பெண்கள் மீது ஓயாமல் வீசும் உன் காம வார்த்தைகளை எல்லாம் ஒன்று சேர்த்து உடன் பிறந்தவளிடம், உனக்கு முன் பிறந்த ரத்தத்திடம் வீசு, பேசு. பேசுவாயாமே அன்பு கரசி என்று ஆரம்பித்து அடுக்கு மொழியிலே ஆரணங்களை வசியப்படுத்துவாயாமே. பேசடா, பேசு. தீயவனை திரும்பிப்பார். இங்கல்ல
நீ நடந்து வந்த பாதையிலே உன் காலடிப்பட்டு நசுங்கி போன ஜீவன்களை திரும்பிப்பார். உன் துரோகத்தால் துவண்ட தொழிலாளி வர்க்கத்தின் துடி துடிப்பை திரும்பிப்பார். அலறி அழுத பாமா, அடுக்குமா என்று சாபமிட்ட புண்ணிய கோடி, ஐயோ ஏமாந்தோம் என்று கதறி கண்ணீர் வடிக்கும் ஆதரவற்ற குடும்பங்கள், அநீதியின் மொத்த வியாபாரியே அவைகளை எல்லாம் திரும்பிப்பார். வஞ்சகனே திரும்பிப்பார். ஏன் நிற்கிறாய், ஏன் நிற்கிறாய் பயங்கர மிருகமே, ஏன் நிற்கிறாய்? பரந்தாமா, சாமி உனக்கு இந்த தண்டனை போதாது, இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும். சிகரமே, என்னை மன்னித்து விடுங்கள், என்னை மன்னித்து விடுங்கள். நான் பகுத்தறிவாளனாகிவிட்டேன், பகுத்தறிவாளனாகிவிட்டேன். திரும்பி திரும்பி பார். எனக்கு மட்டுமல்ல, உலகத்திற்கே நக்கால் வழங்கியிருக்கும் ஒப்பத்த உபதேசம், திரும்பிப்பார். ஏ மாஜி மனிதனே, மகா பாதகனே, நீயும் திரும்பிப்பார். நீ உருண்டு வந்த சாலையிலே அள்ளி தெளித்திருக்கும் மண்டையோடுகள் அத்தனை, பிழிந்தறியப்பட்ட இருதய சக்கைகளின் தொகை எவ்வளவு, எண்ணிப்பார். இழிவு நிறைந்தவனே, திரும்பிப்பார். ஏ மானிட ஜாதியே, நீ குரங்கிலிருந்து வளர்ந்தாயா? அந்த குரங்கு மனப்பான்மை உன்னை விட்டு குறைந்து விட்டதா என்று திரும்பிப்பார், 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 திரும்பிப்பார். அக்கா ஆசிரியர் சார், அப்படி கூப்பிடாதே. ஆசிரியர், அறிவு நூல்கள் எழுதும் ஆசிரியர், அழகான எழுத்தோவியன், அவதிப்படும் முட்டாளிகளின் தலைவன். இந்த பளபளப்பான பட்டு சிறைகளுக்கு பின்னால் மறைந்து கிடக்கும் பயங்கரமான ரகசியங்கள் உனக்கு தெரியாது தம்பி, உனக்கு தெரியாது. அண்ணாமா, பரந்தாமன் அல்ல, பயங்கர மிருகம், மிருகம், மிருகம் அல்ல, மிருகம் அல்ல, மனிதனாகிவிட்டேன். இன்றுதான் மனிதனாகிவிட்டேன், இன்றுதான் மனிதனானேன். என்னப்பா பைத்தியம் பிடிச்ச மாதிரி உளர்ற? பைத்தியம் பிடிப்பதா? இல்லை, பிடித்திருந்த பைத்தியம் இப்போதுதான் தெளிந்திருக்கிறது என் அக்காளால். அக்கா உபதேசம் பண்ணியிருக்கா போல இருக்கு, இனிமே உருப்புட்டாப்புலாம். அக்காலை பற்றி ஒன்றும் சொல்லாதே, அது என் தெய்வம். மூடி கிடந்த என் இருதய கதவுகளை திறந்து விட்ட தெய்வம், என் இருண்ட பாதையிலே ஜோதி விளக்கு காட்டிய மங்கையர் குல திலகம், இழிவு படுகுழியிலே விழப்போன எனக்கு இறுதி மூச்சு வழங்கி, பாரடா பண்பு கட்டவனே, நீ நடந்து வந்த பாதையிலே உன் காலடிபட்டு கசிங்கி போன மலர் முகவதிகள் எத்தனை பேர், திக்கற்றவர், திசை மாறி போனோர், சிண்டாடி தெருவிலே நிற்போர், அவர்களின் தொகை எவ்வளவு. துரோகியே, திரும்பிப்பா. தெய்வம் என் அன்பு சகோதரி, அவள்தானா எனக்கு கண் கண்ட தெய்வம். கருடா, நான் தீய வழியிலே தான் வந்துவிட்டேன், நீயும் தான், நீயும் தான், நீயும் திரும்பிவிடு, திரும்பிப்பா, என் தோழனே திரும்பிப்பார். போப்பா, உன்னால் சுலபத்தில் திரும்பி பார்க்க முடியாது, நீ ஒரு யானை. பரந்தாமா, உனக்கு ஏப்பா திடீர்னு இந்த கெட்ட புத்தி? நல்ல புத்தி வந்துட்டதா நாட்டகாரா? இனியும் என்னை உன் வலையிலே தள்ள முடியாது. பரந்தாமன் பாதை மாறிவிட்டது, அவன் செய்த அக்கிரமங்களுக்கெல்லாம் சாந்தி தேடப் போகிறான். அக்கா, உங்கள் தம்பி உடனடியாக ஒரு நல்ல காரியத்தில் பிரவேசித்துப் போகிறான். பாண்டியன்,
குமுதா இருவரையும் ஒன்று சேர்த்து மகிழப் போகிறார். பாமாவிடம் மன்னிப்பு கேட்கப் போகிறார். வேண்டாமா, என்னை கூப்பிடாதே, நான் போகிறேன். நானும் கூட வர்றேனுங்க. வா தம்பி வா, எங்கிருந்தால் நீயும் கெட்டு விடுவாய். வா. என்னடா அது, திரும்பி பார். நடந்தவைகளை மறந்துவிட்டு உடனே உன்னுடைய விலாசத்தை எனக்கு தெரியப்படுத்தினால் ஓடி வந்து சந்திக்கிறேன். இங்கனம் உன் அன்புள்ள மாமன் பரந்தாமன், ரூம் நம்பர் 15, இமாலயா ஹோட்டல், சென்னை. ஐயா, நீ உடனே தினசரி ஆபீஸ்களுக்கெல்லாம் போகணும். ஏங்க, இந்த விளம்பரத்தை எல்லா பத்திரிகையிலையும் போடணும். எதுக்குங்க வீணா சிரமம், குமுதாமாவுக்கு நேரே ஒரு போஸ்ட் கார்டு போட்டா போகுது. எனக்கு புத்தி வந்தோடன உனக்கு புத்தி மழுங்கிக்கிட்டே போகுதா? குமுதாவனுடைய விலாசம் தெரிஞ்சிருந்தா இந்த விளம்பரம் எதுக்கப்பா? அத மறந்துட்டங்க. இந்த விளம்பர சார்ஜுக்கு கொடு, இன்னைக்கே எல்லா பத்திரிகையிலையும் போட சொல்லணும், தெரியுமா? ஆகட்டுங்க. குமுதாவோட பேர் வந்திருக்கு, அன்புள்ள குமுதாவுக்கு. உன் மாமன் பரந்தாமன். குமுதாவோட கஷ்டம் எல்லாம் தீர்ந்துடும். இப்பவே எழுதுறேன் குமுதா விலாசத்தை. கார்டு வச்சு காணாம இது வேற ஒண்ணுக்கு 9 வைய வச்சு ஒண்ணும் புரியாம. இந்த பக்கமா தானே போறேன்? ஆமா, இதை சவால் பட்டியல போட்டுட்டு போயிடு. கொஞ்சம் அவசரம், ஆஸ்பத்திரி நேரம், வெளியில போக முடியாது. போட்டுறியா? என் குமுதா வந்துடுறான். என் குமுதா கிடைத்து விட்டார். குமுதா, குமுதா, குமுதா. என்னப்பா இது? ஒருத்தன் வந்தாலே பிச்சை போட ஆள் இல்ல, நீ ஒரு பெரிய பட்டாளத்தை திரட்டிக்கிட்டு வந்துச்சியே. என்ன செய்யறது, ஒவ்வொருத்தரா வந்தா உனக்கு உபத்திரமா இருக்குமேன்னுதான் எல்லாருமா சேர்ந்து வந்துட்டோம். நாங்களும் ஒரு காலத்துல நல்லாதான் வாழ்ந்தோம். ஓஹோ, நெசவாளிங்களா? அது கட்டுது போ. நாங்கள்லாம் மில்லு தொழிலாளிங்க, கோயம்புத்தூர். வேலை இல்லைன்னு சொல்லி வேதனை பட்டுக்கிட்டே அங்க இருந்து நடந்து வர்றோம். அப்படியா? குமுதா, குமுதா, கொஞ்சம் அடுத்து வந்து போறமா. கொஞ்சமா, அது கட்டுது போ. கூட்டத்தை பார்த்து கூட குருணியா போடுவாங்க. அப்பா, அப்பா, பாண்டியா, பாண்டியா, மகனே, மகனே, பாத்தியானா உங்க அப்பனுடைய கதையே, பாத்தியா உங்க அப்பனுடைய கதையே. அப்பா பரமாறலேப்பா, பரந்தாம என்னத்த கோலத்துல மாத்திட்டாப்பா? இவருதான் பாண்டியன், என் கணவன். அப்படியா? ஆமா, இவர்தான் எங்க அப்பா. என்னப்பா நடந்தது? என்ன நடந்தது? பரந்தாம சுயநலத்துக்காக வேலை நிறுத்தம் பண்ணி மன்னிப்பு கேட்டுட்டு எங்கேயே ஓடி போயிட்டான். அதுக்காக முதலாளி எங்களுக்கெல்லாம் வேலை இல்லைன்னு சொல்லிட்டாரப்பா. குற்றம் செய்தது யார்? கொடுமை அனுபவிப்பது யார்? நான் மட்டுமல்ல, நூற்றுக்கணக்கான குடும்பத்துக்கும் அதே கதை. சார்பிலே நான் அந்த முதலாளியை சந்திக்கிறேன். இப்போதே புறப்படுவோம். அம்மா, Thank you.
ஐயா, சுமதாவின் விலாசம் தெரிந்து விட்டது. தந்தி கொடுத்திருக்கிறார். நான் உடனே போக வேண்டும். குழந்தைக்கு வாங்கி வைத்திருக்கும் விளையாட்டு சாமானை எல்லாம் எடுப்பாங்க. சீரழிந்த குடும்பத்திலே மறுமலர்ச்சி உண்டாக்குவேன். மாவட்ட போயிருக்காரு. அந்த அம்மா கொடுத்த தந்தி குமுதா, 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 பிராய்ச்சித்தம் செய்ய போகிறேன். மாமா, என்னை உணர்ந்து கொள். அவசரப்பட்டு விடாதே. துன்மார்க்க செயல்களுக்கு சமாதி கட்டிவிட்டு தூய்மையின் தூதுவனாகவே மாறிவிட்ட புது பரந்தாமன். ஆமாம், அதனால் தான் குந்தாவுக்கு வலைவீசி வந்திருக்கிறாய். மாமா இல்லை, அவளிடம் மன்னிப்பு கேட்க வந்தேன். எதிர்பாராத விதமாக உன்னையும் கண்டேன். மாமா, நீயும் நடந்தவைகளை மறந்துவிடு. மீண்டும் நம் வாழ்வை புதுமை செய்வோம். வாழ்வு எனக்கா? நான் முறிந்து போன பால், விஷம் கலந்தேன். எனக்கா வாழ்வு? சதிகாரா, போதுமடா உன் உபதேசம், போதும். உலகத்தில் இருக்கிற என் போன்ற பேதைகளை காப்பாற்றுவதற்காக உன்னை கொல்ல போகிறேன். மாமா, நான் இருக்க என்னை கொல்லாதே. சொல்லாதே என்னை. தொலை துஷ்டனே, இனிமேலாவது உலகம் நிம்மதியாயிருக்கட்டும். குமுதா, குமுதா, அவளை அவளை கொண்டு கொண்டாள். ஆமா, என்றைக்கு உன்னை முதன் முதலாக பார்த்தாரோ அன்றைக்கு அவள் தன்னைத்தானே கொல்ல ஆரம்பித்து விட்டாள். அக்கா, இன்னும் என்னை தவறாக நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். தகாத செயல் புரிந்த தம்பியை எல்லாம் தாங்கள் கொண்டது. தணலில் புடம்போட்டு எடுக்கப்பட்ட தங்கத்தை, போர விளையாட்டுகளின் குகையாயிருந்த பரந்தாமரை முன்பே கொண்டு விட்டீர்கள். அக்கா, யார் உங்களுக்கு தம்பியாக இருக்க வேண்டுமோ அந்த தம்பியை கொண்டு விட்டேன். அக்கா, 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 இதோ பாருங்க, நான் சுமுதாவின் குழந்தைக்காக வாங்கி வந்த விளையாட்டு சாமான்கள். பாருங்க அக்கா, விளையாட்டு சாமான்கள். அவசரப்பட்டு அறிவிழந்து என்னை மன்னித்துக் கொள்ளலாம். இல்லை அக்கா, இல்லை, நீங்கள் குற்றமற்றவர். நான் தாங்க வேண்டிய இது எனக்கு தேவையான தண்டனை தான். எனக்கு மட்டுமல்ல, என்னை போன்ற எல்லோருக்கும், என்னை போன்ற எல்லோருக்கும். என்ன தெய்வமே, எங்கே திரும்பி பாரென்று சுட்டிக்காட்டிய அந்த பொன்கரத்தை இப்படி கொடுங்கள். சுட்டிக்காட்டிய கரமல்ல, அந்த அன்பு கரங்களை, ஆசை கரங்களை கொடுங்க. அக்கா, ஒரு ஒரு அக்கா, பரந்தாமன் தான் வழிப்பறி செஞ்சு நெக்லஸ் திருடினான். பூமாலை பரந்தாமன் சச்சரவின் போது எனக்கு நல்லா புரிஞ்சிடுதப்பா. பாவம் நிரபராதியான பிரியனை, வீணை கஷ்டப்படுத்தி விட்டேன். அந்த பாவத்தை போக்கிக் கொள்ள ஒரே வழிதான் இருக்கிறதப்பா. என்ன வழா? பாண்டியனின் கொள்கைப்படி பாட்டாளிகளுக்கு சமத்துவம் வழங்குங்கள். தொழிலாளருக்கு வேலை தர வேண்டும் உடனடியாக.
பாண்டியன். யாரோ ஒருவன் செய்த தவறுக்காக எனக்கு அனுமதி தருகிறேன். இதோ மில்லின் சொந்தக்காரர்கள், இதோ மில்லின் நிர்வாகம். அப்படியா? வாழ்க உகை, வளர்க இந்த பண்பு. தோழர்களே, சிவசக்தி மில் இன்று முதல் ஜனசக்தி மில்லாக மாறும். கேட்ட உழைப்பு, தேவைக்கேற்ற வசதி, சமத்துவம் கொழிக்கும், சுதர்மம் திகழும், சமுதாய மறுமலர்ச்சி உருவாகும். பாண்டியன் வாழ்க! பாண்டியன் வாழ்க! பாண்டியன் வாழ்க! இதமா பத்திரிகை மூலமாக செய்தி கேள்விப்பட்டுத்தான் பாண்டியன் வந்திருக்கிறார். கொலைக்கும் அவருக்கும் இமந்தமும் இல்லை என்பது சிவசக்தி மில் முடிவாகும். பரந்தாமனுக்கும் பாண்டியனுக்கும் விரோதம் என்கிற காரணத்தாலேயே கொலை செய்தார் என்பது நம்பத்தகுந்ததல்ல. ஆகவே பாண்டியனை விடுதலை செய்யப்படுகிறது. கொலை குற்றத்தை ஒப்புக்கொள்ளும் பூமாலைக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. நீங்கள் கொல்லவில்லை உங்கள் தம்பியை. அவனுடைய பழைய செயல்கள் அவனை பழி. ஆரம்பத்திலிருந்தே அவன் நல்லவனாயிருந்தான். எனக்கு ஏன் அவன் மீது ஆச்சரியம் வரப்போகிறது? தொட்டு தொட்டு வளர்த்த என் செல்வத்தை துடிக்க துடிக்க ஏன் கொல்லப் போகிறேன்?